நம்ம நிகழ்ச்சிகள் நிறையா யூடியூபில் இருக்குது, அதை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு முகாம் அட்டன் பண்ணுற மாதிரி, அது நேரில் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சிறப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ சொல்லி கொடுக்குறாங்க, அது நல்லா பலன் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனால் ஞானத்துக்காக ஒரு முயற்சி, இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் நடக்கிறது நாம் ஒருத்தர் தான் பண்ணுறோம், வேறு யாருமே போட்டி கூட யாருமே பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதில் உள்ள கிரேட்டஸ்ட் கிரேட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோங்கிறதுக்காக இல்லை, உண்மையிலேயே அதை நீங்கள் அனுபவித்து பார்ப்பீங்க. அதனால் இந்த முகாமெல்லாம் வந்து ஒரு ரேராக உள்ள ஒன்று. அதனால் அந்த ரேரான முகாமை நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுறது நல்லது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செஷன்ல வந்து ஒரு ஏற்கனவே நம்ம போன வாரம் டிஸ்கஸ் பண்ணதோட டாபிக் சொல்லியிருந்தேன். நம்ம கிட்ட என்ன நம்ம ஸ்கோப்ல இருக்கு, என்ன வந்து நம்மளோட ஸ்கோப்ல இல்லை. ஸோ எதை வந்து நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தணும், எதை எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விடுதலையான வாழ்க்கையும் ஒரு வளமான வாழ்க்கையும் அமைச்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இனியோட டாபிக்கோட ஃபோக்கஸ். ஸோ ரெண்டு மெயின் கரன்சி, கரன்சி அப்படின்னா என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்று நம்ம ஒரு விஷயம் கொடுத்து ஒரு விஷயம் வந்து வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து கரன்சி தேவைப்படுது. ஸோ நம்ம கிட்ட இயற்கையா நம்மள்கிட்ட என்ன இருக்கு, நம்மளோட கரன்சி என்ன, எது வந்து ரொம்ப முக்கியமானது, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்டார்ட், மாசம் ஜூன் மந்த் வந்து நம்ம 15, 16, 17 ஞான முகாம் நடக்குது சேலத்துல. ஸோ இது வரைக்கும் முகாமுக்கு போக முடியாதவங்க அல்லது முகாமுக்கு போயிட்டு வந்து கன்ஃபர்மேஷன் ரிலேட்டடா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ 15, 16, 17 ஆஃப் திஸ் மந்த் ஜூன்ல, ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல ஞான முகாம். அண்ட் தென் 21st, 22nd, 23rd மூணு நாள் வந்து சிறப்பு தியான முகாம் நடக்குது. ஸோ நம்ம பகவத் பாதையில ஜென்ரலா தியானத்தை விட ஞானத்தை பெறன்றது தான் வந்து நம்மளோட ஸ்லோகனே. ஆனா அப்புறம் ஏன் தியான முகாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம புற வேலைகள்ல சில சமயம் வந்து நம்மளுக்கு ஒரு தடுமாற்றங்கள் இருக்கும் பொழுது அத வீடியோ பஃபர் ஆகுதா, ஓகே கொஞ்சம் டைம் கொடுப்போமா. ஸோ நம்ம தியானம்ங்கிறது வந்து ஞானத்துக்காக இல்லாம நம்ம புறத்துல நம்ம கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெளிவா செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ரிலேட்டடா அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கலான ஒரு பயிற்சி தான் வந்து இந்த தியான முகாம்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் ஞானத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதையும் தெளிவாக்கிக்கலாம். பிளஸ் இதனுடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிறதையும் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுல வந்து 5 விதமான தியானங்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ 21st through 23rd அண்ட் பர்சனலா நிறைய விதமான மெடிடேஷன் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இது பண்ணதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா, இது வந்து ஒரு மார்க்கெட்ல இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஐயா வந்து கிரியேட் பண்ணின சில தியானங்கள் தான் வந்து இந்த இதுல வந்து சொல்லி கொடுக்கறது. ஸோ ஜென்ரலா ஃபோக்கஸ் பண்றது, கான்சென்ட்ரேட் பண்றது, அப்படித்தானே வந்து நம்மளுக்கு பழகியிருக்கோம் தியானம் அப்படின்னா. ஸோ இதுல வந்து கொஞ்சம் வேற மாதிரி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து மேக் யூஸ் ஆஃப் தட். ஸோ ஞான முகாம், தியான முகாம் இந்த மந்த் நடக்குது. தியான முகாம் யூஸ்வலா அவ்வளோ ஃப்ரீக்வெண்டா நடக்காது. ஸோ அதனால வந்து மேக் யூஸ் ஆஃப் தட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்ததுன்னா, ஓகே. ஸோ இப்போ நம்ம ரொம்ப நாள் வந்து இந்த ஜூம் செஷன்ல வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். இப்போ சில பேர் புதுசா வர்றாங்க. ஸோ இன் ஜென்ரல் ஐ தாட் சரி, ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் என் பேரு ஹேமா, நான் வந்து யூஎஸ்ல இருக்கேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் 12+ இயர்ஸா வந்து பகவத் பாதையில ஐயாவனுடைய அந்த கருத்துக்களை வந்து உள்வாங்கி என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு பல
விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இல்லை, வாழ்க்கையே இன்ஃபேக்ட் அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் லிவிங் ஆஃப்டர் கம்மிங் இன் டு பகவத் பாத். ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து என்னோட ப்ரொஃபஷன் அப்படின்னா, நான் வந்து ஒரு லைஃப் கோச். லைஃப் கோச் அப்படின்னா கோச்னா என்ன, ஒரு ஒரு வண்டி இல்லையா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போடுறது தான், பேசஞ்சர்ஸை கூட்டிட்டு போடுறது தான் கோச்சோட வேலை. ஸோ லைஃப் கோச் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாவோ அல்லது நம்மளுடைய ஒரு ஒரு பிசிக்கல் சிச்சுவேஷன்னாலேயோ ஸ்டக் ஆகி இருக்கும் பொழுது, அந்த அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து, அதாவது அந்த கிளையண்ட் கூட சேர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணி, க்வெஸ்சன் பண்ணி, கேள்வி எழுப்பி, அதை பத்தி திங்க் பண்ணி, அதுல என்ன வந்து நம்ம வந்து சரியா பாக்குறோமா இல்லையா அப்படிங்கிற நம்ம அணுகுமுறையை வந்து நம்ம பரிசீலனைக்கு எடுத்துட்டு, நம்ம வந்து ஒரு வேற ஒரு புது அப்ரோச்சோட நம்ம வந்து அந்த மாதிரி ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல தங்கி தேக்க நிலையில இருக்கிற விஷயத்த கிளியர் பண்ணிட்டு ஃப்ளோல போறது தான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு எடுத்துட்டு போறது தான் வந்து இந்த லைஃப் கோச்சிங். ஸோ ஐ எம் ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைட் டு டூ தட், சர்டிஃபைட் கோச். ஸோ அதுல அதெல்லாமே வந்து வெஸ்டர்ன் இங்க உள்ள ரிலேட்டடான எஜுகேஷன். பட் ஆன் டாப் ஆஃப் தட், ஆக்சுவலா கோர் வந்து என்னன்னா, உண்மையான ஃப்ளோ வந்து ஐயாவனுடைய புரிதல், அதை அப்ளை பண்ணும் பொழுது அது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன், யூனிக்கான ஒரு காம்பினேஷனோட தான் வந்து ஐ ஹெல்ப் மை கிளைண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். ஸோ அதனாலதான் வந்து சில சமயம் உங்ககிட்ட டைரக்டா க்வெஸ்சன் கேட்கறதோ அல்லது வந்து கொஞ்சம் டீப்பா நம்ம அதை பத்தி ரிஃப்ளெக்ட் பண்றதோ அதெல்லாம் பண்றது. ஸோ நாட் டு புட் யூ ஆன் ஸ்பாட், உங்களை கார்னர் பண்ணோ அல்லது உங்களோட இது இது பண்ணணும் அந்த மாதிரி இல்லை. ஸோ திஸ் இஸ் அ சேஃப் ஸ்பேஸ். ஸோ எந்த அளவுக்கு எடுத்துட்டு போகணும், எந்த அளவுக்கு புஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் ஓரளவு வந்து புரிஞ்சு, இதே தான் ரெகுலரா ஜாப். ஸோ அதனால வந்து தட் இஸ் வேர் ஐ கம் ஃப்ரம். ஸோ இப்போ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நம்ம வந்து மண்டே அன்னைக்கு நமக்கு இந்த செஷன் இருக்கு, தேர்ஸ்டே அன்னைக்கு தமிழ் பேச, அதாவது தமிழ் புரியாதவங்களுக்கு தமிழும் தெரிஞ்சு இங்கிலீஷும் தெரிஞ்சதுன்னா அதுல வர தேவையில்லை, அது ரெப்பட்டிட்டிவா இருக்கும், ரிடெண்டன்டா இருக்கும், அதையும் நாங்க என்கரேஜ் பண்றதில்ல. இப்ப சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தமிழ் தெரியாதவங்க இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு இந்த பாதை வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு செஷன் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே பகவத் பாதை மூலமா வந்து உள்ள ஃப்ரீ காம்ப்ளிமெண்டரி செஷன்ஸ். ஸோ அதே மாதிரி இது இந்த இது எதுக்காக சொல்றேன்னா, இப்ப சப்போஸ் இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராபிங் ப்ராப்ளம் இருக்கு, அல்லது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கு, இல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு கஷ்டமா இருக்கு அப்படிங்கும் பொழுது, நீங்க ஃபீல் ஃப்ரீ, உங்களுக்கு வந்து எந்த தயக்கமும் கூச்சமும் இல்லாம நீங்க உங்களோட ஒரு பர்சனல் கோச்சிங் மாதிரியும் இந்த செஷன்ல வந்து நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், அந்த டைம் வந்து ஐ கேன் மேனேஜ், பட் உங்களுக்கு அந்த தயக்கம் இல்லாம சில கேள்விகளை கேட்டு தெளிவுபடுறதுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் வாட் ஐ இன்வைட் யூ ஆல் டு டூ. அதையும் தாண்டி சில ரொம்ப பர்சனலான விஷயமா இருக்கு, அல்லது வந்து எனக்கு தனியா பேசணும், அல்லது ரெகுலரா நான் மீட் பண்ணணும், எனக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் வரணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு கோல்ஸ் இருக்கு புறத்துல ரிலேட்டடாவோ அல்லது புரிதல் ரிலேட்டடாவோ அப்படின்னா, நீங்க வந்து பெய்டு கோச்சிங் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அதையும் வந்து இன்ட்ரெஸ்டடா இருந்தா நீங்க வந்து தனியா மெசேஜ் பண்ணி நீங்க வந்து அதுல இருந்து பயனடைஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இன்னைக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு ரெண்டு முக்கியமான கரன்சி. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சொத்து, நம்ம அதோட தான் பறக்கிறோம், அதை வச்சுதான் என்ன வேணாலும் பண்ணலாம், அதை வச்சுதான் நம்ம வந்து தப்பாவும் வந்து நிறைய வீண் செலவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி உள்ள ரெண்டு கரன்சி என்ன, அதை எப்படி சரியான முறையில வந்து பயன்படுத்தலாம், அதுக்கு முன்னாடி நம்ம இப்ப எப்படி அதெல்லாம் தப்பா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தின டிஸ்கஷனுக்குள்ள போலாம். ஸோ யாருக்காவது வந்து கெஸ் பண்ண முடியுமா, அந்த ரெண்டு முக்கியமான கரன்சி எது? நம்ம பிறக்கும் போதே நம்மளுக்கு அது அது நம்ம கூடையேதான் இருக்கு, இப்போ இந்த செகண்ட் கூட நம்ம கிட்ட இருக்கு, எப்பயுமே இருக்கும், அது வந்து இன்னொருத்தவங்க தர வேண்டியது கிடையாது. ஸோ இதுதான் அதோட க்ளூ. ஸோ நீங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா தான் இது வந்து ஒரு மாதிரி ஃபன்னா இன்ட்ராக்டிவா நமக்கு ஒரு ஆர்வத்தோட நமக்கு வந்து அந்த புரிதலும் ஏற்படும்.
ஹலோ மேம், சொல்லுங்கம்மா. அந்த கரன்சி அப்படின்னு சொன்னீங்களே, மூச்சு, நம்ம பிரீத் பிரீத் பண்றோம்ல. பிரத் மூச்சு, அது ஆமா, வந்து நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு தேவையான ஒரு விஷயம். அது அது நாம செலவு பண்ணிட்டே மாட்டோம், இருக்கோம். அது இல்லைன்னா நம்ம இருக்கவே மாட்டோம். பட் ஆமா, அது இல்ல, அது இல்லைங்களா? அது இல்ல, அது அது இருந்தாதான் கேமே. ஓகே, பட் குட். கேக்குறீங்களா? ஓகே மேம், ஓகே. சொல்லுங்க ஸ்ரீனிவாசன் சார், சொல்லுங்க. மேடம், வந்து ஹலோ. சொல்லுங்க சார். ஒண்ணு வந்து உடம்பு, ஒண்ணு வந்து நேரம். ஓகே, ஒண்ணு வந்து உடம்பு, ஒண்ணு வந்து நேரம். நேரம்ங்கிறது சரி. இன்னொன்னு என்னன்னு சொல்லுங்க. வேற யாரோ பேசுனீங்களே, கிருஷ்ணன் சொல்லுங்க. மனசு மேடம், எது? மனசு. மனசு. க்ளோஸ் பட் ஓகே, பார்க்கலாம் வேற என்னென்ன வருது சொல்லுங்க. ஹாப்பி சாரோ இல்லம்மா மனோகர் சொல்லுங்க. மங்களம் அம்மா சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த கீழே வந்து ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுல வந்து இப்பெல்லாம் நீங்கெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வருஷமா கோவிட் வந்ததுலேருந்து ஜூம்ல வந்து எல்லாரும் எக்ஸ்பர்ட் ஆயாச்சு. ஸோ ஒரு இன்னொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ்ன்னு இருக்கிற இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அதுல ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் இருக்கும். அது பண்ணோம்னா ஓகே, எனக்கு ஒரு கருத்து, என்னுடைய கருத்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா மங்களம் அம்மா சொல்லுங்க. அன்மியூட் பண்ண முடியல மேடம், அன்மியூட் பண்ண முடியல. பண்ணிட்டீங்களே. ஓகே, பிரசன்ட் மொமெண்ட் மேடம், பிரசன்ட் மொமெண்ட். க்ளோஸ். ஓகே, வேற ஜெயராஜ் சார் சொல்லுங்க. மைண்ட். மைண்ட் தானே மேடம். மைண்ட். ஓகே, க்ளோஸ். வேற பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் இல்ல மனோகர். கர்மா. இல்ல, கர்மா வந்து நம்ம சேர்க்கிற கரன்சி, அதுக்கப்புறம் தான் செலவு பண்றோம். ஞானம், பொட்டன்ஷியல், எனர்ஜி. விமலா சிவராமன் ஆல்மோஸ்ட் க்ளோஸ், க்ளோஸ் பட் அதை இன்னும் கொஞ்சம் கிளியரா ஃப்ரேம் பண்ணலாம். தாட்ஸ், மனம், புத்தி, எனர்ஜி. என்னமா? உயிர் மேம், உயிர். உயிர், உயிர் தான் சொன்னாங்க. உயிர் தான் கேமே. நம்ம உயிரோட இருந்தாதான் இதெல்லாம் பத்தி, கரன்சி எல்லாம் பத்தி அப்புறம் பேச முடியும். அகம், அகம். ரமேஷ் வந்து அகம்ங்கிறாங்க. திங்கிங் இல்ல. ஓகே, சோ க்ளோஸா தான் இருக்கு. சோ ஓகே, நான் சொல்லிடுறேன். ஓகே, சோ தப்போ கரெக்டோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் நம்ம என்னென்ன ஆங்கிள் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். ஓகே, சோ இப்ப ரெண்டே ரெண்டு கரன்சி தான். ஒண்ணு வந்து நம்ம பிறக்கும் போதே நம்ம ஒரு எக்ஸ்பிரி டேட்டோட வர்றோம், கரெக்டா? நம்ம வந்து அப்படியே இம்மார்டலா இங்கே இருக்க போறது இல்ல, கண்டிப்பா ஒரு எண்ட் டேட் இருக்கு. நம்மளுடைய நம்ம எத்தனை வருஷம் இங்க உயிர் வாழ்றோம். ஓகே, இப்போ நேரம்ங்கிறதுக்கு ஒரு புது டெஃபினிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து இந்த செயலை வந்து செய்யறதுக்கு இப்போ காம்படிஷன்லாம் வைக்கிறாங்கல்ல, 1 hour அந்த குக் வித் கோமாலியா வாட் எவர், நிறைய காம்படிஷன் இருக்குல்ல, 1 hour இதை முடிக்கணும், அந்த மாதிரி டைம் டிக் ஆகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம பிறந்ததுலேருந்து நம்மளுக்கு வந்து அந்த டைம் டிக் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு தான் அந்த நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட காலம் இந்த பூமியில வாழ்றதுக்கு. ஸோ நம்ம இனிமே வந்து காலம், நேரம் அப்படின்னாலே நம்ம என்னன்னா நம்மளுடைய லைஃப், இந்த லைஃப் ஸ்பேன். அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து 20 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா 20 வருஷம் அதில் முடிஞ்சிருச்சு. ஆனால் எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, பட் அவ்வளோதான் இருக்கு. இப்போ 40 வயசு அப்படின்னா 40 வருஷம் முடிஞ்சிருச்சு, அதை செலவு பண்ணிட்டோம், மீதி உள்ளது தான். ஸோ நம்மக்கிட்ட உண்மையிலே இருக்கிறது வந்து அந்த டைம், நேரம், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அந்த ஒரு ரொம்ப ஒரு ஃபைனைட் ரிசோர்ஸ். ஃபைனைட் அப்படின்னா ஒரு ஒரு இறுதியோட இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் யாரா இருந்தாலுமே. கரெக்டா? அக்ரி பண்ண முடியுதா? தம்ஸ் அப் கொடுக்கலாம். அந்த ரியாக்ஷன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் இருக்கும். ஓகே, இல்ல அப்படின்னா வந்து நீங்க தம்ஸ் டவுன் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து அன்மியூட் பண்ணிட்டு கேட்கறேன் நான். ஓகே, ஸோ இப்போ ஒரு இது வந்து நம்மளுடைய
டைம் நேரம் இது வந்து இந்த ஆங்கிள் நம்ம இனிமே எல்லாருமே வந்து புதுசா இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியாதது இல்ல, பட் இப்படி பார்த்தா ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? அன்மியூட் பண்ணிட்டு சொல்லலாம். இப்ப எனக்கு டைம் இல்ல டைம் இல்ல டைம் இல்லன்னு சொல்றது வந்து என்ன தெரியுமா, ஆக்சுவலா என்ன அப்போ டைம் இல்ல டைம் இல்லன்னா நம்ம எதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றோம்? டைம்னா என்ன? இந்த இந்த ஆங்கிள் இருந்து இப்ப பார்க்கும் பொழுது ஏதாவது புதுசா உங்களுக்கு ஓபன் அப் ஆகுதா, இல்ல இத பத்தின உங்களோட கருத்து சொல்லுங்க. அது ஏன் கரன்சின்னு சொல்றோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடிஞ்சா கூட சொல்லுங்க. ஜெயராஜ் சார் சொல்லுங்க. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மொமெண்ட் வந்து, அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மொமெண்ட்டை வந்து நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் இல்லை டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பிரசன்ஸ் ஆஃப் த மொமெண்ட்டுங்கிற அவேர்னஸ் இல்லாதனால டைம் வந்து இல்லை இல்லை அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்கிறோமோ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஸோ ஏன் வந்து இது வந்து ஒரு கரன்சின்னு சொல்றோம்? ரொம்ப ஆப்வியஸான விஷயம் தானே, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆ கிருஷ்ணன் சொல்லுங்க. மேடம் நம்ம காலம் வந்து எத்தனை நாள் இருக்க முடியாது தெரியாது நமக்கு, ஒரு 60 வருஷமோ 80 வருஷமோ இல்ல 40 வருஷமோ. ஆனா அந்த செலவு பண்ண அந்த டைம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணவே முடியாதுங்க. பணம் கூட செலவு பண்ணிங்கன்னா சம்பாதிச்சுக்கலாங்க, ஆனால் நம்மளுடைய நேரம் வந்து செலவு பண்ணிட்டோம்னா அதைய மீட்டெடுக்கவே முடியாது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ கிருஷ்ணன் சார் வந்து சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்ம போய் 9 to 5 வேலை பார்க்குறோம், ஒர்க் பண்ணுறோம், நம்மளோட உழைப்பை கொடுக்குறோம், நம்மளோட நேரத்தை கொடுக்குறோம், அதுக்கு தான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அந்த இப்போ நம்ம அதே பைசாவை இன்னொரு இடத்துல கொடுத்து நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குறோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மெய்டோ அல்லது வந்து ஒரு டிரைவரோ வேற வேற என்னென்னா நம்மளுக்கு ஒரு தேவையோ நம்ம அந்த பணத்தை கொடுத்து நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கிறோம். ஆனா எவ்வளோ பணத்தை கொடுத்தா கூட இப்ப சப்போஸ் நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சர்ஜரி பண்ணணும் செய்யறாங்கன்னா பணம் கேட்பாங்க. பட் எவ்வளோ பணத்தை கொடுத்தா கூட நம்மளுக்கு கேரண்டீடா இத்தனை வருஷம் கிடைக்கும்னு யாராலையும் நம்மளுக்கு கொடுக்க முடியுமா? நம்ம எங்கேயாவது போய் சரி ஒரு இத்தனை வருஷம்னு இல்ல ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வேணும்னு நம்ம எங்கேயாவது போய் கேட்க முடியுமா? அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஸோ இப்போ கிருஷ்ணன் அவங்க சொல்றது வந்து அந்த அந்த பாயிண்ட். இப்போ நம்மளுக்கு எவ்வளோதான் பணம் இருந்தா கூட எவ்வளோதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்தா கூட ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம பசங்களா அல்லது வந்து நம்ம அம்மா அப்பாவா நம்ம பிள்ளைங்களுக்கோ எதுவோ நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி மாத்திக்க முடியுமா? இப்போ என்னோட ஆயுசை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஆயுசை நான் எடுத்துக்கிட்டு அப்படிலாம் மாற்ற முடியுமா? எவ்வளோ பாசமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பிடித்தமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பணக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓகே டைரக்டா மெசேஜ் வரும்போது எனக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிவா இருக்கு. ஸோ நான் என்னோட ஓகே நீங்க வந்து இதில் காண்டாக்ட் பண்ணி நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க மிஷன்ல. நானும் அதுக்கப்புறம் சேட் முடிஞ்ச இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கு சேட்டில் போடும்போது, செப்பரேட்டாக போடும்போது. ஓகே, ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நம்மளுடைய டைம் தான் நமக்காக கொடுக்கப்பட்டது, நம்ம பிறக்கும் போதே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை வந்து நம்ம வந்து யாருமே எடுத்துக்கவும் முடியாது, யாருமே கொடுக்கவும் முடியாது. அது நம்மளுக்கே அது அதோட தான் உள்ளே பிறந்திருக்கோம் நம்ம இங்கே வரும்போதே. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 80 வருஷத்துக்கு இருக்க போறோம்னு வச்சுக்கோமே. இப்போ 80 வருஷத்துக்கு இருக்க போறோங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனா அது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்னா இருக்கலாம். இப்போ அந்த 80 வருஷம் ஒரு வண்டியை ஓட்ட போறோம், நம்ம உடம்புங்கிற அந்த வண்டியில வந்து பயணிக்க போறோம். இப்போ அந்த அந்த வண்டியை வந்து நம்ம வந்து பழுது இல்லாம மேக்சிமம் ஸ்மூதா ஓட்டுறதுக்கு நம்ம வச்சுக்கிட்டா நல்லதா, இல்ல நம்ம வந்து
எனிவே இவ்வளவு வருஷம் இருக்க போறோம்னு தெரியும் போது நம்ம அதை அது 20 இயர்ஸ்ல 30 இயர்ஸ்ல பங்கச்சர் பண்ணிட்டோம்னா அல்லது வந்து ரிப்பேர் பண்ணிட்டோம் அல்லது வந்து அதை வந்து சரியா மெயின்டைன் பண்ணல அப்படின்னாலும் நம்ம அதே வண்டியில தான் டிராவல் பண்ணணும் மீதி 60 வருஷமும். அப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஒரு ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது, எப்படி வந்து அதை வந்து டிப்ளீட் பண்ணி ஒரு மாதிரி வீணடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் வேணும். இது வந்து நேரத்தை வீணடிக்காத, நீ இப்படி இது பண்ணாத அது பண்ணாதன்னு அம்மா அப்பா சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. இனிமே வந்து நம்மளுக்கெல்லாம் ஓரளவு புரிதல் வந்துருச்சு இல்லையா, நமக்கு வந்து சொசைட்டில சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கங்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு விஷய கருத்தை வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஆனா நம்மளுக்கே அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படையா இவ்வளவுதான் மேட்ரு, நமக்கு இவ்வளவுதான் காலம். அப்ப நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப், நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கணும், நம்ம உடம்பு எப்படி வச்சுக்கணும், நம்மளுடைய மனசு எப்படி வச்சுக்கலாம், நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து உறவுகளோட எப்படி பயணிக்கலாம், நம்ம இந்த சமுதாயத்தோட எப்படி பயணிக்கலாம், நம்ம என்னென்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்னென்ன நமக்கு பிடிக்கிறது இருக்கு, ஆர்வம் இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு 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 பியூட்டிஃபுல்லான இம்பார்ட்டன்ஸ் வந்துருது நம்மளுடைய வாழ்க்கைக்கு. ஆமாவா, அது பார்க்க முடியுதா, இல்ல வேற ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அதாவது ஏன் உங்களுடைய ஆங்கிள் இருந்து எனக்கு பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு, சோ நீங்க ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நமக்கு காலம்ங்கிறது வந்து ஏன், நம்ம நேரம் அப்படிங்கிறது ஏன் வந்து ஒரு ஒரு மெயின் கரன்சி அப்படின்னு சொல்றோம், உங்களோட ஃப்ரீயா வந்து ஷேர் பண்ணலாம். ஏதோ பெரிய பிலாசபிக்கலா இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம ஏன்னா ஒரு ஒரு ஆங்கிள் இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா, ஒரு ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருக்கும், நமக்கு அந்த அந்த புரிதலோட பார்க்கும்போது எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். அல்லது இப்படி கூட கேட்கலாம், யாருக்கெல்லாம் வந்து ஐயோ இதுதான் மெயின் கரன்சின்னா ஐயோ நம்ம நிறைய அதை வீணாக்கிட்டோமோ, செலவு பண்ணிட்டோமோ, வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அப்படி யாருக்கு இருக்கு? நேரத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நேரத்தை செலவழிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐயாவோட இது பாஸ்ட் 1 இயரா தான் எனக்கு தெரியும், ஆனால் 11 இயர்ஸா சஃபர் பண்ணிருக்கேன். ஸோ அந்த டோட்டல் 10 இயர்ஸே ரூன் ஆயிடுச்சு. ஓகே, ரமேஷ் வந்து என்ன சொல்றாங்கன்னா நேரம்ங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. கண்டிப்பா இப்போ அந்த இப்போ அதை வந்து எப்படி பார்க்கலாம்னா, அந்த 11 வருஷம் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குறத விட 12 வருஷம் லாஸ்க்கு பதிலா அல்லது லைஃப் லாங் லாஸ்லயே ஓடாம இப்ப வந்து உங்களுக்கு சரியான இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, அப்படி பாக்கலாமா அத? ஓகே, சோ இப்போ நம்ம நம்ம வந்து இப்ப நம்ம கரன்சிங்கிறதே ஏன் சொல்றேன்னா அது அடுத்த டேர்முக்கு அழகா அது வந்து கொண்டு போயிருக்காங்க ரமேஷ். சோ நம்ம கரன்சினாலே அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பெருக்கலாம், நம்ம வந்து கண்டிப்பா அதை வந்து செலவு பண்ணலாம். எதுக்காக செலவு பண்றோம், எங்க இன்வெஸ்ட் பண்றோம், அதுல இருந்து எப்படி ரிட்டர்ன் வருது, எல்லாமே கரன்சிங்கிறதே அதுதான். அது அது வந்து ஒரு மெயினான வந்து ஒரு அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அது இல்லையா. சோ அந்த நேரம்ங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து ஒரு முக்கியமான கரன்சி. சோ நம்ம புரிதல்ல வந்து இது எப்படி இந்த கரன்சி வந்து நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்டா ஆகுது அல்லது வந்து நம்ம வீணா செலவு பண்ணிட்டு இருக்கிறத வந்து எப்படி நம்ம வந்து இதுல வந்து நம்ம மீட்டு எடுக்கிறோம், நம்ம பகவத் பாதையில் மூலமா இந்த நம்மளுக்கு இந்த இந்த நேரம்ங்கிற இந்த கரன்சியோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ நமக்கு ஏதோ ஒரு லாஸ், ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் இறந்து போயிட்டாங்க, அந்த கிரீவிங் லாஸ் இருக்கு, இல்ல பிசினஸ்ல லாஸ் ஆயிருக்கு, இல்ல உடல் உடல் நலம் சம்பந்தமா ஏதோ இந்த இந்த மூணு விஷயத்துலதான் மாத்தி மாத்தி நம்மளுக்கு அடிபடும் இல்லையா. அப்போ நம்ம மனச பாதிக்குது, அப்போ நமக்கு அதுல இருந்து வெளியே வர தெரியாம ஸ்டக் ஆயிடுறோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்தா அப்படித்தானே இருக்கும் அப்படின்னே வந்து அப்படித்தான் இருக்கும். ஆனா அதனுடைய அது அந்த திருப்பி வாழ்க்கை வந்து அது பாட்டுக்கு ஒரு ஓட்டத்துல ஓடிட்டே இல்லாம ஸ்டக் ஆயிடுது. ஸோ அப்போ நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ நிறைய பேர் இப்போ என்னோட கிளைண்ட்ஸே பேசும்போது சில
இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 52 வயசு இருக்கும். ஆனால் 7 வயசுல 5 வயசுல அல்லது 12 வயசுல நடந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்க அப்படியே ஸ்டக் ஆயிருப்பாங்க. ஆனா மீதி வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்களுடைய எண்ணங்கள், முடிவுகள், அவங்க சூஸ் பண்றது எல்லாமே வந்து எப்படின்னா அந்த 12 வயசு பையன், 12 வயசு பொண்ணுடைய மைண்ட் செட்ல இருந்து தான் அவங்க மீதி ஒரு 30-32 வருஷத்தையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு இடம் வந்து வரும், ஸ்டக் ஆயிட்டோம் அப்படின்னா அந்த பாதிப்புல வந்து நம்ம மைண்ட் அப்படியே அங்க வந்து உறைஞ்சிருது, தேங்கிடுது. அது எப்படின்னா வந்து நம்ம அதை பத்தியே திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருக்கிறது, பழச பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது, நம்ம அது நடந்திருக்க கூடாதுன்னு அதோட போராடுறது, அப்புறம் அதனால ஆங்ஸைட்டி டெவலப் ஆகுறது, அதனால மன வருத்தம் வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து நம்ம சஃபர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஜாம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மாதிரி ஒரு விழிப்பு நிலையே ஒரு முழிச்சிட்டே இல்லாம கோமா மாதிரியும் இல்லாம கோமால இருக்கிறது இன்னும் மோசம். வருடங்கள் போக அவங்களுக்கு சுத்தமா எந்த ஆக்டிவிட்டியுமே இருக்காது. இது வந்து எப்படின்னா நம்ம நடமாடுவோம், ஆனா நம்ம மைண்ட் மட்டும் கோமா மாதிரி ஒரு ஒரு இடத்துல அப்படியே ஸ்டக் ஆயிருக்கு. ஆர் நம்மளுக்கு வந்து அன்கான்சியஸா நமக்கு தெரியாது நமக்கு ஏன் இதனால பயம் வருது, ஏன் இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இப்படி வந்து அவாய்ட் பண்றோம், என்ன ஏதுன்னு புரியாம இருக்கும்போது அதுக்கு எல்லா காரணம் அந்த நம்மளுடைய பாஸ்ட்ல ஏதோ ஒரு இடத்துல நம்ம மைண்டு ஸ்டக் ஆகிருக்கிறது. ஸோ நம்ம அன்கான்சியஸா லைஃப் வந்து வாழ்ந்துட்டே இருக்கோம், நேரத்தை செலவழிச்சுட்டே இருக்கோம். ஆனா நம்ம வாழ்ற காலம் வந்து இந்த கடந்த காலத்துல தான் நம்ம ஸ்டக் ஆகியிருக்கோம். ஓகே, இப்போ சப்போஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓரளவு நார்மலா இருந்தா கூட, இப்ப சப்போஸ் பிசினஸ் நல்லா நடக்குது, இப்ப குழந்தை இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்குது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்குது, ஹெல்த் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது கூட டக்குன்னு வந்து மைண்ட் வந்து எப்படி சில சமயம் யோசிக்கும்னா அதை ரொம்ப வேல்யூ பண்றதுனால அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ, என்னுடைய பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுமோ, பையனுக்கு ஏதோ ஆயிடுமோ, அல்லது நான் வண்டியில போகும்போது ஏதாவது ஆயிடுமா, அதாவது நான் லைஃப் நல்லா போயிட்டு இருந்தா கூட ஃபியூச்சர்ல இதே மாதிரி நல்லா போகுமா, இது இப்படியே நிலைக்குமா, நிலைக்காம போயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது, இதெல்லாம் நான் இழந்துட்டேன்னா என்ன பண்றது, லாஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எதிர்காலத்துல நம்ம மைண்டு போய் அங்க உள்ள ஒரு விஷயத்த வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து கவலைப்பட ஆரம்பிச்சு இப்போ உள்ள நிகழ்காலத்தை வந்து இப்போ உள்ள நிகழ்காலத்துல ஒரு நிம்மதியா இருக்க முடியாத மாதிரி ஒரு ஒரு அதுவும் ஒரு தேக்க நிலை தான். அது ஒரு கற்பனையான பிரச்சனையை தூக்கிட்டு சுமந்தா கூட அதுவும் ஒரு தேக்க நிலை தான். ஸோ இப்போ நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம கடந்த காலமா இருக்கட்டும், ஒரு நம்ம வந்து எதிர்காலமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இதுலதான் நம்ம மனசு வந்து போய் போய் ஸ்டக்கப் ஆயிடுது. ஸோ அப்ப நம்ம வந்து நிகழ்காலத்துல வாழ்றது எப்படின்னு சொல்லி அதுக்கு திருப்பி கிளாஸ்க்கு போக ஆரம்பிக்கிறோம். நிகழ்காலத்துல தானே இருக்கோம், அப்புறம் நிகழ்காலத்துல எப்படி வாழ்றதுன்றதுக்கு போயிட்டு அதையே ஒரு எதிர்காலம் ஆக்கிடுறோம் அந்த வகுப்புகளுக்கு போய். ஸோ நம்ம இப்போ இதனுடைய இந்த பகவத் பாதையினுடைய புரிதலினுடைய ஆழம் வந்து நமக்கு உண்மையிலே அதை நமக்கு சரியா நம்ம விளங்கிக்கிட்டா ரொம்ப அழகா நம்ம கிட்ட இந்த இருக்கிற கரன்சியை யூஸ் பண்ணி நம்மளுடைய லைஃப் வந்து மேம்படுத்திக்க முடியும். இப்போ நம்ம இந்த புரிதல் என்ன கத்துக்கிறோம்னா எதெல்லாம் இருக்கோ அந்தந்த மனநிலை அவ்வளவுதான் இருக்கு, இதை மாத்த தேவையில்லை. நீ ஃபியூச்சரை பத்தி கவலைப்பட்டு ஒரி பண்ணாலும் அதுவும் அந்த அனுபவமும் ஒரு அரை வினாடி தான் இருக்க போகுது, அது ஓகே. இல்ல பழச பத்தி அது மாதிரி நினைச்சாலும் அதை ரெனியூ பண்ணாம அது அப்படிதான் வருது, அந்த வலி வேதனை வருது அப்படின்னா அதுதான் இப்போதைக்கு இருக்கிற மனநிலை அப்படின்றத நம்ம ஏத்துக்கும் பொழுது உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னா அப்பயும் ஏதோ ஒரு நிழல் தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு, பழச பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ. ஆனா இந்த மொமெண்ட்ல என்ன நிழல் டான்ஸ் ஆடுதோ அதை நம்ம வந்து அது கூட எடுத்து போராடாம இருக்கோம். அப்போ நேச்சுரலான எந்த எஃபர்ட்டும் எந்த முயற்சியும் இல்லாம நம்ம நிகழ்காலத்துல இருக்கோம். இது ஒண்ணு தவிர வேற விதமா நம்ம நிகழ்காலத்துல வாழ்றது எப்படி அப்படின்லாம் நம்ம ஒரு ஒரு நிமிஷமும் அப்படியே அவேர்னஸோட அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்கணும், விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது.
சோ இப்ப இந்த காலம்ங்கிற இந்த இந்த விஷயத்துல வந்து நம்ம உண்மையிலே அகத்துக்கு வந்து அதனாலதான் காலமே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே இந்த நொடி தான், இந்த நிமிஷம் மட்டும்தான் அகத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா அதுல நம்ம இல்லாம போயிடுறோம் இல்லையா, முரண்படுறதுனாலயோ அல்லது வந்து மறுதளிக்கிறதுனாலயோ, அதைத்தான் வந்து இந்த புரிதல் மூலமா நம்ம சரி பண்றோம். அப்படி செய்யும் பொழுது என்னன்னா, இந்த ஒரு நிமிஷம் உண்மையா இருக்கு, இந்த ஒரு நிமிஷம் முதல்ல நம்மளுக்கு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வாழ்றோம், அப்போ நாளைக்கு எப்படி இருக்க போறோமோ அதை அப்போ வாழ போறோம், அவ்வளவுதான். சோ அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த ஃபுல் இந்த கேச்சிங் அப் ஆர் ஸ்டக்கா இருக்கிறது, இந்த இந்த டிராமாவே வந்து ஒரு இடத்துல வந்து முடிவுக்கு வருது. அகத்தை பொறுத்த வரைக்கும் காலம்ங்கிறதே கிடையாது, அந்தந்த இருக்கிற கூடிய ஒரு நொடிதான். இப்போ நம்ம புறத்தை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் வந்து இந்த புரிதல் எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, முதல் கட்டளை வந்து நம்ம அகத்துல வந்து குழந்தையாவும் புறத்துல வந்து அறிவுள்ளவங்களாவும் இருக்கிறது. இரண்டாவது கட்டளை வந்து ஞாபகம் இருக்கு, அதாவது முடிந்ததெல்லாம் முடிந்தது. முதல்ல நீ என்னென்னலாம் முடிஞ்சோ அங்க கதவை சாத்திரம், அவ்வளவுதான், அது முடிஞ்சு, தி எண்ட். அது அப்போ வாட்ஸ் நெக்ஸ்ட்ன்னு போகும்போதே புறத்துல வந்து நம்ம அப்பதான் காலத்தை கையில எடுக்கிறோம். நம்ம பர்ஸ்குள்ள எவ்வளவு காசு இருக்குங்கிறதே அப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நம்ம புறத்துல வந்து ஓகே, நமக்கு என்ன மாதிரி ஒரு கோலோ என்ன தேவையோ என்ன வேணுங்கிறத நோக்கி நம்ம இப்போ இந்த இந்த நம்ம இந்த காலத்தை ஸ்பெண்ட் பண்ண போறோம். இப்போ ஒரு நல்ல உடல்நிலை வேணுமா, அப்போ தினமும் எந்திரிச்சு காலையில வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ வாக்கிங் போறதோ ஏதோ ஒன்ன பண்றதுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கிறோம். சோ இந்த புறத்துல வந்து நம்ம இப்ப சப்போஸ் இப்ப நான் ஒர்க்ல வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னா, இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ப்ரமோஷன் வரணும் அல்லது ஏதோ அந்த மாதிரி கோல் இருந்ததுன்னா அதை ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்றேன். இல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா கம்யூனிகேஷன், நம்ம பேசுறதெல்லாம் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது பேசுறதுன்னா ஒரு ஸ்மூத்தா போகணுங்கும் போது அங்க நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவு பண்றோம். இப்ப நம்ம குழந்தைகளுக்காக நேரத்தை செலவு பண்றோம், பேரண்ட்ஸ்க்காக நேரத்தை செலவு பண்றோம். அப்போ அடுத்தவங்களுடைய நேரம் நமக்கு செலவு பண்ணும் பொழுது அப்போ அது எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுக்கு இருக்கிறதே அது ஒண்ணுதான் கரன்சி அப்படிங்கும் போது, நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசுறது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்க நம்மளுக்காக வேண்டி ஏதாவது ஒண்ணு பண்றதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அவங்க எவ்வளவு பண்றாங்க, எவ்வளவு கொடுக்குறாங்க பைசா, அதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ ஒரு அந்த நேரத்தை அவங்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது வந்து நம்மளுக்கு அது அதனுடைய புரிதலை வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அப்போ வந்து ஆப்வியஸாக அவங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஸோ புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரத்தை வந்து இப்போ புறத்தில் ஏதாவது ஒன்று வேணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்குவோம், ஓகே. ஆனா என்னால நேரமே செலவு பண்ண முடியாது, எனக்கு அது வேணும் ஆனா என்னால நேரம் செலவு பண்ண முடியாது அப்படின்னா, புறத்தை பொறுத்த வரைக்கும் அது அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா. இப்போ நல்ல உடல்நிலை வேணும்னா அதுக்கான நேரத்தை அதுல செலவு பண்ணணும். அது செலவு பண்ணாம ஆனா எனக்கு உடல்நிலை, இப்போ இந்த சீக்ரெட்டுங்கிறதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, தம்ஸ் ரைஸ் பண்ணுங்க, அதை பத்தி கூட நிறைய டிஸ்கஷன்லாம் வந்தது. ஸோ நம்ம வந்து நேரத்தை வந்து அந்த செயல்ல செலவே பண்ணாம இது வேணும் அது வேணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அது எப்படி சாத்தியமாகும்? நம்ம மனசுலயே நினைச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அங்க நேரம் செலவு பண்றோம். ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப என்ன தெளிவா புரிஞ்சிருச்சு, நம்ம எவ்வளோ உட்கார்ந்து கோட்டை கட்டினாலும் மனசுல அடுத்த செகண்டே அடுத்த எண்ணமோ உணர்வோ உணர்ச்சியோ வரப்போகுது. அப்ப நம்ம கற்பனையில மனசுல கட்டுற கோட்டை எல்லாமே வந்து வேஸ்ட் இல்லையா, காத்துல எழுதுற மாதிரிதான் அது, தண்ணியில எழுதுற மாதிரிதான் அது. சோ அந்த மாதிரி ஒரு ஒரு புரிதல் வரும் பொழுது நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா அங்க நம்ம நேரம் செலவு பண்ணாம அத அடையறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்போ இப்போ நமக்கு என்ன வேணுங்கிறத விட்டுட்டு இப்போ ஆக்சுவலா இன்னைக்கு நீங்க எங்க வந்து நேரத்தை செலவு பண்ணினீங்கன்னு பாருங்க. மேக்சிமம்
இப்ப ஒரு டெய்லி ஒரு ரெகுலரா ஓகே என்னுடைய என்னுடைய நேரம் எதுல செலவழிக்கப்படுது. இப்ப நம்ம வந்து நமக்கே தெரியாம நம்ம வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளுடைய நேரத்தை. அப்போ அது என்ன லைஃப் என்ன சொல்லுதுன்னா அதெல்லாம் முக்கியமானதுங்கிறத நம் முக்கியம்னு நம்ம உணர்றதுனாலதான் நம்ம அங்க நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து குழந்தைங்களோட ரொம்ப நேரம் இருக்காங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ தன்னை வேஸ்டாவோ அல்லது வந்து சம்பாதிக்கலனோ அதுவாவோ இதுவாவோ அப்படி நினைக்கவே தேவையில்லை. அதே மாதிரி அவங்க அப்படி இருக்காங்கன்னு அந்த கணவர்கள் நினைக்கிறதும் தப்பு. அவங்களுக்கு அந்த குழந்தைகள் குழந்தைகளை வளர்க்கறது குழந்தைகள் மேல அந்த ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதுனாலதான் தன்னுடைய எல்லா கரன்சி தன்னுடைய நேரத்தை பூரா அந்த குழந்தைக்காக வந்து அவங்க செலவு பண்றாங்க, ஃபேமிலிக்காக செலவு பண்றாங்க. காசு மட்டும்தான் கரன்சி கிடையாது, நம்மளுடைய நேரமும் ஒரு ஒரு முக்கியமான கரன்சி. சொல்லுங்க காந்தினா. மேடம் கேக்குதுங்களா மேடம்? அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல நம்ம வந்து அந்த அந்த நேரத்துல வந்து 12 வயசுனுடைய நினைவுகளோ இல்ல அது போய் அதுல போய் சிக்கி மாட்டிக்கிறோம், அதுல இருந்து நம்ம விடுபட்டு வர முடியுதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மைண்ட் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தான் அக்செப்ட் பண்ணோம், 4-5 விஷயத்த அக்செப்ட் பண்ணாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம், எது நமக்கு தேவையில்லையோ அதை விட்டு வெளியே வரணும்னா சடனா ஒரு நல்ல கை தட்டும் போது அந்த கை தட்டுதனுடைய அந்த சவுண்டு மேல அந்த மைண்ட் டைவெர்ட் ஆகும்போது அந்த விஷயத்துல இருந்து நம்ம விடுபட்டு வெளியே வந்துடலாம். இது கரெக்டா? கரெக்ட். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா நீங்க எவ்வளவு நாள் கை தட்டிட்டே இருக்க போறீங்க? இல்ல இல்ல, நமக்கு எவ்வளவு மைண்ட் வேணுமோ நமக்கு எவ்வளவு அக்செப்டபிள் வேணும் எது வேணுமோ அதுக்கு அக்செப்ட் பண்ணி அந்த வேலையை எடுத்துக்கலாம். எது வேணாவோ அந்த இதுல இருந்து நம்ம வந்து அந்த உணர்வு மூலம் வந்து வெளியே வரலான்றது என்னுடைய கருத்து. எவ்வளவு உங்களுக்கு எது வேணுமோ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எது வேணாவோ ஒரு கை தட்டுதல நல்லா ஃபாஸ்டா கை தட்டும் போது இருக்கணும், இல்லைன்னா சூடா ஒரு காஃபி சாப்பிட்டோம்னா அந்த உணர்வு நிலை அந்த காஃபி மேல போகும்போது அந்த மைண்ட்ல இருந்து நம்ம வெளியே வரலான்றது என்னுடைய கருத்து. அந்த கருத்து சரிதான், ஆனா இப்ப 50 உணர்வு அந்த மாதிரி வருது ஒரு நாளைக்குன்னா 50 காபி குடிக்க முடியுமா? அதுதான் கேள்வி. 50 காபின்னா காபின்றது ஒரு உதாரணம் தான். அந்த மாதிரி நம்ம தொடு உணர்வு மூலமா கிள்ளிடலாம். கிள்ளின உடனே என்ன ஆகும், அந்த உணர்வு வந்து கிள்றது மேல போகும்போது நம்ம மைண்டு அத அக்செப்ட் பண்ணாம வேற இதுக்கு போயிடும். கரெக்ட் தாங்க. காப்பிய விடுங்க, 50 வாட்டி கிள்றது யாரெல்லாம் ரெடி, 50 வாட்டி யாரெல்லாம் கிள்றதுக்கு ரெடி? கையில் ஒண்ணு அந்த இடத்துல இருக்கலாம், இல்லைன்னா டக்குன்னு ஒரு குழந்தைங்க விளையாடுறது மேல போய் நம்மளுடைய மைண்டை செய்து அந்த மாதிரி செயல்கள் வந்து மாத்திட்டே இருக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தேவையில்லாததுக்கு அதுல மாட்டிக்காம நம்மளுடைய இதை வந்து கண்ணு வந்து ஏகப்பட்ட விஷயங்க காட்சிங்களை பாக்குது, எதோ பாக்குது, டக்குன்னு அந்த பொருள் மேல தாவிடலாம். அந்த மாதிரி போகும்போது ஒரு இதுல நமக்கு கிடைக்குது. காந்தினா தையா, ஏதாவது நீங்க செய்யறது வந்து தவறு இல்ல. இப்போ எல்கேஜில அது சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ புரிதல் வந்த பிறகு நமக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து காலேஜ் பாஸ் பண்ணி ஒரு பிஜி நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்கேஜில ஏபிசிடி சொல்லி கொடுத்தது தேவையா தேவையில்லையா, அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதானா? கண்டிப்பா ஒர்க் ஆகும், ஆனா அது இனி தேவை. நம்ம வந்து தேவையானது தேவையில்லாததை எடுக்கிறதுக்கு நம்ம புத்திக்கு அதுக்கு அதுக்கு ஒரு ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அதுதான், அப்போ நம்ம இனிமே வந்து அது மாட்டிக்காம இருக்கணும்னு நினைச்சு அங்க போராட்டத்தை கொண்டு வர வேண்டாம். நம்மளுடைய வேலையை அதை எடுத்துக்க தேவையில்லை. அது வந்து பிராக்டிக்கலா தான் முடியும். பிராக்டிக்கலா அதாவது நீங்க அந்த புரிதல் பத்தி இன்னும் கொஞ்சம் நீங்க வீடியோஸ் பாருங்க, அதாவது என்ன சொல்றோன்றத பாருங்க. சோ நம்ம இப்போ நம்ம அது ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு செய்யறோம் இல்லையா, இப்படி அது மெத்தட் டெக்னிக்லாம் வேலை செய்யும், ஆனா அந்த டெக்னிக்கை வச்சு வச்சு நம்ம வந்து தாண்ட தேவையில்லை அப்படிங்கறதுதான் புரியுதா? உங்களுக்கு அது அது இன்னுமே ரொம்ப சுலபமா இருக்கும், அதை லிசன் பண்ணி பாருங்க. சோ இப்ப நம்ம கிருஷ்ணன், நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணது ஏற்கனவே பண்ணதா இல்ல இப்போ பண்ணீங்களா சொல்லுங்க. எதை பத்தி மேடம் கேட்டீங்க? இல்ல இல்ல, நீங்க ஏற்கனவே ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. ஆமா ஆமா. ஓகே சரி,
இப்போ நம்ம நம்ம நேரத்தை பத்தி சொன்னோம் இல்லையா, இப்ப இந்த பகவத் புரிதல் மூலமா, பகவத் பாதையில இந்த புரிதல் மூலமா நம்ம இந்த மாதிரி ஒரு நம்ம மைண்ட் வந்து அகத்துல வந்து நம்மளால வந்து இந்த மொமெண்ட்ல இல்லாத மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம எப்படி வந்து அதுல வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம், உள்ளுக்குள்ள வந்து ஏன் ஏன் வந்து இதுக்கு வந்து இப்போ நம்ம சொல்றோம்ல புரிதல்ல வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் இல்லை, ப்ராக்டிஸ் தேவையில்லை, டைம் தேவையில்லை, புரிஞ்சா புரிஞ்சதுதான், ஒரு வாட்டி புரிஞ்சா புரிஞ்சதுதான் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இருக்கிற என்னென்ன மனநிலையோ அதை அப்படியே ஏத்துக்கிறோம், ஏன் ஏத்துக்கிறோன்றத புரிஞ்சுக்கிறோம், அதை ஏத்துக்கிறத தவிர சும்மா இருக்கிறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன இருக்கோ அதோட தான் இருக்க போறோம் அப்படிங்கும் போது அங்க மாத்துறதுக்கே ஒன்றும் இல்லை. இப்ப ஏதாவது புதுசா செய்யணும் அல்லது மாத்தணும் அப்படின்னா தானே அங்க வேலை இருக்கும். இப்ப ஒண்ணுமே இல்லை இருக்கு. இப்ப மழை அடிச்சா மழை, இடி இடிச்சா இடி, காத்து அடிச்சா காத்து. அப்ப நம்ம அங்க பண்றதுக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது அது ஒரு ஒரு நிமிஷமும் ஒன்னொன்னு காமிக்க போது ஒன்னொன்னு என்ன காமிச்சாலும் நம்ம அதோட அப்படி அப்படியே இருக்க போறோங்கும் பொழுது அகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலம்ங்கிறதே க்ளோஸ் ஆகும். அது வந்து பல ஜென்மங்கள் கூட நம்ம, அதாவது பல வருடங்களா இருந்தா கூட நமக்கு இந்த புரிதல் இல்லைன்னா நமக்கு அது அந்த அந்த ஒரு விஷயமே பொடிபட்டிருக்காது. இப்போ நம்மளுக்கு அது தெளிவா புரிஞ்சிச்சு. அகத்தை பொறுத்த வரைக்கும் காலங்கிறது க்ளோஸ் ஆயிடுச்சு, நிகழ்காலம் இந்த ஒரு மொமெண்ட் மட்டும்தான் இருக்கு. அப்போ நமக்கு இப்போ 80 வருஷம் இருக்கு அப்படின்னாலும் வாழ போறது ஒவ்வொரு நிமிஷமும் அந்தந்த அந்தந்த இடத்துலதான் நம்ம வந்து ப்ரெசண்டா இருக்க போறோம். அப்போ நம்ம மனசு வந்து இப்போ என்ன நிகழுதோ அதனோட ஒத்து போயிடும் இல்லையா. சோ அது அகத்தை பொறுத்த வரைக்கும், பொறுத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த காலம் இந்த இதை வந்து நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து இப்ப நான் க்வெஸ்சன் பண்றேன், சோ நீங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் மனோகர், இன்னைக்கு ஏதாவது இந்த வீக்லி, இந்த வீக் இப்ப திங்கக்கிழமை ஆயிருக்கு, இப்ப போன வாரத்துல இருந்து இந்த வாரம் வரைக்கும் உங்களுக்கு மேக்சிமம் எதுல வந்து உங்களுடைய டைம் செலவாயிருக்கு, எதுல வேணாலும் இருக்கலாம். சி நம்ம வந்து நம்ம சொல்லுங்க. இல்ல நான் லிசன் பண்றேன் மேடம், அவ்வளவுதான் மேடம். இல்ல மேக்சிமம் இல்லதான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் எனக்கு. இது இல்ல யூடியூப்ல உங்களோட உங்களோட ஐயாது மத்தவங்க இதை பத்தி பேசுறாங்களா அதை அதை கவனிக்கிறேன், அவ்வளவுதான் மேடம். இல்ல உங்களுடைய ஃபுல் டைம் ஜாப் நீங்க ஏதாவது வேலை பண்ணுவீங்கல்ல? நான் பிசினஸ் பண்றேன் மேடம், அது இல்லாம இப்போ பிசினஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு கவனிக்கிறேன். காலையில இருந்து எனக்கு மதிய வரைக்கும் அந்த இல்ல நீங்க டே டு லைஃப் கேக்குறீங்களா, அப்டேட் கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்க? இப்போ பொதுவா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கிடுவோம். ஓகே, மீதி 2-8 இருக்கு, 3-8 பிரிச்சுக்கோங்க, 1-8 தூங்கிடுவோம், 2-8 இருக்கு. ஓகே, அதுல 4 மணி நேரம் குளிக்கிறது, இது பண்றது, அது இது சாப்பிடுறது வைக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ மீதி வந்து 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரத்துல உங்க நீங்க எங்க செலவழிக்கிறீங்க, எந்த மாதிரி செயல்கள்ல நீங்க செலவு பண்றீங்க? நான் வந்து புதுசா லிசன் பண்ண முடியுமா, அப்சர்வ் பண்ண முடியுமா தான் நான் கவனிக்கிறேன் மேடம். அதுதான் இங்கேயும் தெரியும், அப்ப இல்லைன்னா யூடியூப்ல ஐயாவது மத்தவங்க ஒண்ணு வேற ஏதாவது ஆன்மீக பயிற்சினா அது நான் கவனிக்கிறேன். அந்த ரிலேட்டடா நீங்க உங்க நேரத்தை செலவு பண்றீங்க, அது போக உங்களுடைய வேற எங்க செலவு பண்றீங்க? பிசினஸ்ல யூஸ் பண்ண மேடம். அதான் பிசினஸ்ல எவ்வளவு நேரம், ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க செலவு பண்ணுவீங்க? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour உட்கார்ந்து இருக்கேன், ஆனா ஸ்பெண்டிங் டைம் பார்த்தா ரொம்ப கம்மி தான் மேடம், 1 hour 2 hour இருக்கும். ஓகே, இப்போ பிசினஸ்ல அதிக ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா நீங்க உங்க டைம்ங்கிற கரன்சிய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதிகமா. இப்போ உங்களுக்கு பிசினஸ்ல இருந்து அதிக ரிட்டர்ன் வரும். இப்ப நீங்க இந்த யூடியூப் இதுல 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 இந்த தேடல்ல இருக்கீங்க, இதுல நிறைய கவனம் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னா இதுல இருந்து வரக்கூடிய புரிதல் வந்து உங்களுக்கு ரிட்டர்னா வரும். ஓகே, இப்போ அதே மாதிரி உங்க உங்க சொந்தக்காரவங்க அல்லது உறவுகளோட எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட, ரிலேஷன்ஸோட? ரொம்ப கம்மி தான் மேடம், ஒரு 5 to 10 minutes per day. இப்போ
நான் தனியாவே இருக்கேன், எனக்கு யாருமே அவ்வளவா ஒண்ணுமே ரிலேட்டிவே இல்ல, எனக்கு ரிலேஷன்ஷிப்பே இல்ல, அதுல இதுலன்றதெல்லாம் வந்து வரும்பொழுது டக்குன்னு நம்ம என்ன கேட்கணும்னா, ஓகே அதுல இருந்து வரல, ரிட்டர்ன்ஸ் வரலன்னு சொல்றோம், ஆனா நம்ம எவ்வளவு அதுக்கு செலவு பண்றோம், மத்தவங்களுக்கு நம்ம எவ்வளவு டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் நம்மளுக்காக அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம நிறைய கோல் எல்லாம் வச்சுக்கிறோம்ல, நம்ம கோல்ஸ் வச்சுக்கலாம், ஆனா சம்மந்த அசம்பந்தம்லாம் வேற இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல எனக்கு ரிட்டர்ன் வரணும்னு கேக்குறது வந்து எவ்வளவு காமெடிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப நான் வந்து எப்படி சொல்றேன், நான் பிசினஸ்ல வந்து இது பண்ணணும் அது பண்ணணும் இப்படியே வந்து நான் பிளான் பண்ணி அதை எப்படி பண்ணணும் என்ன என்னன்னு ரொம்ப நேரம் வந்து நான் அது அந்த ரிலேட்டடா போயிட்டு இருக்கும்போது, அப்போ என்னுடைய மென்டர் கிட்டாங்க, சரி நீ வந்து எது உனக்கு என்னோட பையன் ரிலேட்டடா அல்லது ஸ்கூல் ரிலேட்டடா எஜுகேஷன் ரிலேட்டடா அங்க நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அங்கதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் போகுது. அப்போ அங்கிருந்து என்ன அவுட்புட் வருமோ அதுதான் வரும். ஆனா நம்ம மைண்ட்ல என்ன நினைச்சிட்டு, இது எதுக்காக முக்கியமா சொல்றேன்னா, சில சமயம் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதாவது வெறுப்பா வருது இல்லையா, நம்ம என்ன பண்ணாலும் என்ன நினைச்சாலும் நமக்கு ஏன் வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குது, ஏன் வந்து நம்மளுக்கு வருமானம் வந்து பெருக மாட்டேங்குது, அல்லது வந்து ஏன் வந்து எப்ப பாரு மனைவியோட சண்டையா இருக்கு, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம், ஏன் வந்து இவ்வளோ எதுவுமே வந்து ஒரு சரியான ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ நம்ம இப்போ ஒரு மனைவியோட எப்பயுமே அந்த மாதிரி இருக்கு அல்லது கணவரோட அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது ஆக்சுவலா நம்ம டைம் எங்க ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அதை பில்ட் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டோம், நம்ம அதை செலவு பண்ணிருக்க மாட்டோம். இப்ப வருமானம் அதிகம் சொல்லுங்க. இல்ல இன்னைக்கு நீங்க சொன்னதான் யோசிச்சேன், ஒரு 2 டேஸ் அதை பத்தி யோசிச்சிருக்கேன். இப்ப குளிக்கும் போது பாத்தீங்கன்னா குளிக்கிறத விட்டு வேற ஏதாவது திங்க் பண்ணிருக்கோம் ஃபேமிலியை பத்தி, சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அக்கம் பக்கத்துல நாய்ஸாக நம்ம அதை வந்து அப்சர்வ் பண்ணிருக்கோம். நான் சொல்றேன், நீ ஏன் அதை அப்சர்வ் பண்ணுற, நீ சாப்பிட்றது பாருன்னு சொல்லி நம்ம அப்பதான் நம்ம லிசன் பண்ணி நான் கவனிக்கிறேன் ஒரு 2 டேஸா. நீங்க சொல்ற டாபிக் தான் மேடம் இப்போ அது எனக்கு அனலைஸ் பண்ணிருக்கேன். ஓகே குட். சோ இப்போ வேற யாராவது சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து கோல் வந்து செட் பண்ணிட்டு அதை அட்டென்ட் பண்ண முடியலன்னு கவலைப்படுறோம் அல்லது கோவப்படுறோம், அப்புறம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிறோம், நம்மளுக்கு எல்லாம் இதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி இல்லை, நமக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தப்பா வந்து நம்மளே தாழ்வா நினைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி எத்தனை பேருக்கு இருக்கு, தம்ஸ்அப் பண்ணி காமிங்க, அதாவது ஏதோ ஒன்னு வேணும்னு நினைக்கிறோம், என்னால அதை அடைய முடியல அடைய முடியல அந்த மாதிரி எனக்கு இல்லை அப்படின்னு அடுத்தவனை பார்த்து நம்ம கம்பேர் பண்றோம், அல்லது அடுத்தவன் பார்த்தா வந்து அவன் வந்து சாப்பாடு தண்ணி ஒன்னும் இல்லாம அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுல மனைவி மக்கள் கிட்ட எல்லாம் பேச அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வியாபாரத்திலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம், ஆனா அவர் கையில இருக்கிற விஷயத்த பார்த்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, மியூட் பண்ணிக்கோங்க, இது முடிச்சோன்னா நம்ம வந்துட்டு. சோ நம்ம வந்து அந்த இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளால எல்லாம் முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆக்சுவலா நம்ம ஒரு நேர்மையா பார்த்தோம்னா, நம்ம எதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, நம்ம அவரை மாதிரி எல்லாம் நம்மளுக்கு அவ்வளவு நேரம் வேலையிலயோ பிசினஸ்லயோ நம்ம வந்து கவனம் போயிருந்துருக்காது. நம்ம வேற இப்போ நிறைய பேருக்கு படம் பிடிக்கும், நிறைய பேருக்கு நெட்ஃபிளிக்ஸ் பார்க்க பிடிக்கும், எவ்வளவு பேர் வந்து ரீல்ஸா பார்த்துட்டு இருக்கோம், யூடியூபா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆனா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு மட்டும் ஏன் இது வரமாட்டேங்குது. நம்ம நினைக்கிறதுனால ஒண்ணு நடக்காது, நம்ம செயல்ல இறங்கி நம்ம நேரத்தை அதுல செலவு பண்ணும் பொழுதுதான் அதுல நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இது ஏன் நான் திருப்பியும் ஒரு இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா, ஒரு செயலை செஞ்சு ட்ரை பண்ணி அதுல என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமலே சில பேர் அதுக்குள்ளயுமே வந்து கிவ் அப் பண்ணிடுறாங்க, நம்மளால முடியாது தாழ்மனம் ஒரு மாதிரி சரியான ஒரு புரிதலே இல்லாம. இது யாருமே சொல்லி தர்றது கிடையாது. சரி நீ எங்க போடுறியோ அங்கிருந்து தானே உனக்கு ரிட்டர்ன் வரும், உன்னுடைய நேரத்தை நீ எங்க செலவு பண்றியோ அதுதான் வளரும். ஓகே, இப்போ நம்ம அந்த நேரத்தை செலவு பண்றத பத்தி சொன்னோம். இப்போ அவன் ஏன் இப்படி முன்னேறிட்டான், அவன் என் கூட தானே படிச்சான், அவன் ஏன் இப்படி ஆயிட்டான், அவன் ஏன் இப்படி ஆயிட்டான்னு நம்ம நினைக்கிறது நமக்கு தானா வர்ற நினைவு தப்பு கிடையாது,
அந்த எனர்ஜி எடுத்து நம்ம ஏதாவது யூஸ் பண்ணலாம். ஆனா அவன் ஏன் அப்படி இருக்கான், ஏன் இருக்காங்கன்னு அதுக்குள்ளே இப்ப இந்த தாட்டை வந்து திங்கிங்கா மாத்தி லூப்ல போயிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன, நம்ம வந்து நம்ம நேரத்தை அங்க செலவு பண்ணிடும். அப்ப அவங்கள பார்த்து அந்த பொறாமப்பட்டுட்டே இருந்து அதுலயே நம்ம என்ன செயல், நமக்கு ஒரு ஒரு இது வேணும் அப்படின்னா நம்ம அந்த செயல இறங்கி செயல செய்யாம அதையே நினைச்சு அப்படியே நினைச்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம நேரம் அங்க போகுது. ஓகே, இப்போ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, எவ்வளவுதான் வந்து நான் வந்து என்னதான் பண்ணாலும் என்னோட கர்மா போல இப்படி இருக்கு, அது போல இது போல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம நம்ம நேரத்தை வந்து அங்கேயே வந்து செலவு பண்ணிட்டே இருக்கோம். சோ அந்த மாதிரி நம்ம நம்மளுடைய நேரம் இப்போ ஜென்ரலா வந்து இனிமே ஓகே நம்ம மேக்சிமம் எங்க டைம் ஸ்பெண்ட் பண்றோம், நம்ம வாக்கிங் போறோமா, இங்க போறோமா, அல்லது வந்து சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய வந்து அலைச்சல் இருக்கும், ரெண்டு மணி நேரம் வேலைக்கு போறதுக்கு செலவாகும், ரெண்டு மணி நேரம் வர செலவாகும், அப்போ ரொம்ப டயர்டா என்னடா நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாது. அப்புறம் தான் ஓகே நம்ம வந்து ரொம்ப கம்யூட்டிங் நம்ம டிரான்ஸ்போர்ட்டிங்ல வந்து ரொம்ப நேரம் நம்ம செலவு பண்றோம், சோ அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ண முடியுமா, இல்ல அதை வேற ஏதாவது மாத்திக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய டைம் வந்து அது ஒரு பர்சல இருக்க காசு மாதிரி நினைச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம எங்க செலவு பண்றோம், எப்படி வேஸ்ட் ஆக்குறோம், எப்படி நம்ம வந்து அதை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா நம்மளுடைய டைம் யூட்டிலைசேஷனுடைய அந்த திங்கிங் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸே வேற மாதிரி ஆயிடும். ஸோ அதைத்தான் நம்ம வந்து ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு கார்பரேட்ல சொல்றோம், அதை தான் வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்ம இப்போ நம்ம வீட்டில் ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே பொழுதுபோக்கு தேவை, அது தவறே கிடையாது தேவை, ஆனால் எவ்வளோ நேரம் பொழுதுபோக்குலே வந்து உட்காந்துருக்கோம், நம்ம வேலையை முடிச்சுட்டு பொழுதுபோக்குக்கு உட்காந்துருக்கோமா, இல்லை பொழுதுபோக்குக்கு அப்புறம் மீதி உள்ள நேரத்தில் நம்ம வேலை பார்க்குறோமா அப்படின்னு அந்த மாதிரி நிறையா ஆங்கிளில் வந்து நம்ம பார்க்க பார்க்க நம்மளுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா நம்மளுக்கு அந்த டைம் வந்து ஃப்ரீ ஆகுது. நமக்கு டைம் கிடைக்க கிடைக்க அதைத்தான் வந்து இப்ப புறத்துல வந்து ஃப்ரீடம் அப்படின்னு என்ன சொல்றாங்க, ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் என்ன, நம்ம சீக்கிரமா அதாவது நம்ம 60 வருஷம் வரைக்கும் வேலை பார்த்து சம்பாரிச்சு ரிட்டையர் ஆக தேவையில்லை, ஸ்மார்ட்டா வேலை பார்த்தா சீக்கிரமே அந்த வேலை முடிச்சுட்டு நமக்கு வந்து அந்த டைம் ஃப்ரீடம் கிடைக்கும். அப்போ நம்ம எங்கே போகணுமோ போகலாம், என்ன நமக்கு ஹாபி ஏதாவது இருந்தால் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அந்த சுதந்திரம் புறத்தில் நேரம்ங்கிற ஒரு சுதந்திரம் நமக்கு கிடைக்கிது. நமக்கு வேணுங்கிற விஷயத்தில் வேணுங்கிற மாதிரி செலவு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எப்போ வரும்னா நம்ம கையில் இருக்கிறத எங்கே செலவு பண்ணுறோம் எப்படி செலவு பண்ணுறோங்கிறத புரிஞ்சாதான் நமக்கு அது வரும். ஓகே, ஸோ ஜெயராஜ் சார் சொல்லுங்கள், இதுல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலோ அல்லது டவுட்ஸ் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு கான்ஃப்ளிக்டிங்கா இருக்காலோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜெயராஜ் மேடம், தி ஃபர்ஸ்ட் கரன்சி எனக்கு வெரி கிளியர், இந்த ரெண்டாவது கரன்சி தான் என்னன்னு தெரியல. ஒரே ஒரே ஆர்வத்தோட இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கரன்சி வந்து நம்ம முதல்ல எல்லாருக்குமே எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா, இல்லை எந்த மாதிரி வந்து அகத்துக்கா இருக்கட்டும் புறத்துக்கா இருக்கட்டும் எப்படி உங்களுக்கு அது ரிலேட் பண்ண முடியுதா, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். கரன்சி எப்படி நேரம் எப்படி செலவு வர்றீங்க செலவு பண்றீங்க சொல்லி கேட்டிருந்தீங்க, அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். ஓகே, எப்படி எப்படி செலவு பண்றீங்க சொல்லுங்க. நான் சில வேலைக்கு போறப்ப பண்றேன், அப்புறம் வேஸ்டாகவும் செலவு பண்றேன், ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு ஏதாவது ஒன்று பண்றேன், அப்புறம் வேற டிராவல் பண்றது இல்லை ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருக்கிறது எல்லாம் இல்லை ஏதாவது ஒரு வாக்கிங் ஏதோ ஒன்று இல்லை மற்றவங்கள பற்றி ஏதாவது யோசிக்கிறது மற்றவங்கள்ட பேசுறது எல்லா விதத்துலேயும் செலவாகுது. அதாவது ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக வந்து
செலவு பண்ணா வெளியில தான் செலவு பண்ணும், அகத்துல வந்து செலவு பண்ண தேவையில்ல அப்படின்னு புரிஞ்சது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ப்ரொடக்டிவிட்டிங்கிறது வந்து கார்ப்பரேட்ல எல்லாம் ஒரு ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. ஆக்சுவலா நம்ம சரியான முறையில முதல்ல வந்து இந்த கரன்சியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அகத்துக்காக நேரத்தை செலவழிக்கிறோமா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம கேட்க வேண்டியது. இப்ப மனோகர் நீங்க நிறைய லிசன் பண்றீங்க, ஆன்மீகத்தை இதை லிசன் பண்றீங்க அதை லிசன் பண்றீங்க அப்படின்னா நம்ம அகத்துல நம்ம வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக செலவு பண்றோமாங்கிற ஒரு கேள்வி வச்சிங்க அப்படின்னா அது ஆமான்னா அது எல்லாமே வந்து தேவையில்லாத ஆணிதான். ஓகே, இப்ப அதே இது வந்து நம்ம நம்ம வந்து ஓகே நம்ம புரிஞ்சிருச்சு பட் நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்காக ரிலேட்டடா பண்றோம் அப்படின்னா அது புறம் சார்ந்தது தான். ஓகே, ஸோ முதல் கேள்வி இந்த இந்த பகவத் பாதையில இருக்கும் பொழுது நம்ம இந்த இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கரன்சி அப்படிங்கும்போது அகத்துக்காக அதை செலவு பண்றோமா, அது செலவு பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அப்பதான் நம்ம அந்த டைமை வந்து கிளைம் பண்றோம், அப்பதான் வந்து பர்ஸ்ல காசு வரும், அதாவது அது அப்பதான் அது நம்மளோட இதுவா ஆகுது. இல்லைன்னா அகத்தை நோக்கி போயிட்டு இருந்தா அது ஃபுல்லா வேஸ்ட், ஏன்னா ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துற மாதிரிதான் அது. ஓகே, இப்போ அகத்துக்காக நான் செலவு பண்ணலங்கிறது தெரிஞ்சது, இப்பதான் நம்ம கிளைம் பண்றோம் நம்மளுடைய சொத்தை, இப்பதான் நம்ம பேருக்கு பட்டா எழுதி கொடுக்கப்படுது. ஓகே, இப்ப புறத்தை நோக்கி நம்ம போறோம். இப்ப புறத்துல எங்கெல்லாம் நேச்சுரலா நம்ம செலவு பண்றோம் அப்போ அதுதான் நம்மளுக்கு முக்கியம்னு அர்த்தம். நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கான்சியஸாவோ அன்கான்சியஸாவோ நமக்கு அது முக்கியம்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 மணி நேரம் கண்டினியூஸா டிவி சீரியல் பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோமே, அது எப்படி முக்கியம்னு சொல்றீங்க? அது அது முக்கியம் இல்லைன்னு எனக்கே தெரியுது, ஆனா நான் அப்படி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அது முக்கியம்தான். ஏன்னா சி நம்மளுக்கே தெரியாம நம்ம வந்து எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அது நம்ம முக்கியம்னு நினைச்சாதான் நம்ம வந்து அப்படி ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த டைம் வந்து நம்ம செலவழிப்போம். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு மன வருத்தமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையோ என்னவோ ஒன்று இருக்கும் பொழுது அதை தாங்க முடியாம அல்லது ஒரு ரெண்டு பேர்கிட்ட சகஜமா பேசுறதுக்கு அங்கே ஆள் இல்லாத மாதிரியும் அந்த சூழ்நிலையினாலையும் இருக்கலாம், இல்லை தனிமையினால இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு ஒரு இடத்துல நம்ம மனசுல வந்து வர்ற அந்த உணர்ச்சிகளோட உட்கார முடியல, நம்மளை வேற இதில் நம்மளால கவனம் செலுத்த முடியாம நம்ம வந்து அந்த இடத்துல அந்த 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 உணர்வுகளை உணர்றதுக்கு ரெடியா இல்லை நம்ம. இப்போ அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா அந்த தனிமை ஒரு பிரச்சனையா இருக்கு, அல்லது வந்து நமக்கு ஏற்கனவே இந்த இவங்க ஏதோ அவங்க சொன்னது வந்து நம்மளுக்கு ஞாபகம் வருது, நம்மளை தப்பா சொல்லிட்டாங்க அது ஞாபகம் வருது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். சரி, இப்போ அரை மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம் பிடிக்குதுன்னு பாக்குறது வேற, ஒரு மணி நேரம் பிடிக்குதுன்னு பாக்குறது வேற, பட் சில சமயம் நம்மளுக்கே வித்தியாசம் தெரியும், வேற வேற நம்மளுக்கே அது போர் அடிக்கும், ஆனாலும் உட்காந்து வேற வேற சேனல்ல வேற வேற சீரியல் பார்த்துட்டு இருக்கும்போது அதனுடைய அடிப்படை வந்து என்னன்னா அதை முதல்ல நம்மளை குற்றப்படுத்திக்க தேவையில்லை, ஏதோ ஒரு விதத்துல அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல அது நமக்கு முக்கியமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா என்னோட வலியோ அல்லது என்னோட தனிமையோ அல்லது வெறுமையோ என்னால வந்து ஃபேஸ் பண்ண முடியலங்கிறதோட வெளிப்பாடுதான் இப்படி நம்ம வந்து இந்த வேற இடத்துல டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம இருக்கிறது. ஓகே, இப்போ எவ்வளோ பேர் வந்து யூடியூப்ல பார்த்துட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கிறது, ரீல் பார்த்துட்டே இருக்கிறது பண்றோம், நம்ம ஏதாவது வேணும்னா போய் அங்கே தேடுறோம், அவங்க என்னென்ன போடுறானோ அடுத்தடுத்து 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 பார்த்துட்டே இருக்கோம். அப்போ அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் தப்பு தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அது ஏதோ அது நமக்கு முக்கியம்னு நினைக்கிறோம், அதனாலதான் அது பண்றோம். ஏன்னா வேற எதையோ பண்றதை விட இது பண்ணுனா நல்லா இருக்கு. அப்போ நம்ம அங்க என்னன்னு பாக்கணும். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த நம் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்லை, நமக்கு போர் அடிச்சா கூட ஆனா அது முக்கியமான ஒரு வேலை நம்ம பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த போர் அடிக்கிற ஃபீலிங்க கூட நம்ம அகத்தை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படாம நம்ம அந்த அதை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அங்க போயிடும். ஸோ இப்போ நம்ம நம்ம எதெல்லாம் தேவையில்லாமல் போய் நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா கூட
நமக்கே தெரியாம நம்ம நம்மளுக்குள்ள அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம அது நமக்கு அது வேற வேற ஆப்ஷன் இல்லாத மாதிரி அது இம்பார்ட்டன்ட்னு நினைக்குது மைண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த 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 நேரம்ங்கிற கரன்சி ஒர்க் ஆகுது. இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய எக்ஸ்பென்சிவ் தேவையில்லை. இப்போ புறத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம ஆக்சுவலாக பண்ணிட்டு இருக்கோம், ஓகே இப்போ இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏதாவது ஒரு புதுசாக இப்போ ஐயா கூட சொல்லுவாங்களே புது ஹேபிட் பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நம்ம வந்து நாமளா விரும்பி ஒரு விஷயத்துல, அதாவது நமக்கு இது முக்கிய நமக்கு உடனே நமக்கு இது பயனளிக்க கூடியதா இல்லைனாலும் நாளடைவுல லாங் டேர்ம்ல இது என்னுடைய வேலைக்கோ உடல் நலத்துக்கோ உறவுகளுக்கோ இது முக்கியமானதா இருக்கும் அப்படின்னா தேவையானதா இருக்கும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பேபி ஸ்டெப்ஸ் அடி எடுத்து வைக்கிறதுக்காவது நம்ம நேரத்தை அலோகேட் பண்ணலாம். ஒரேடியா 1 hour போகணும், 1 hour ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு இல்லை. 10 நிமிஷம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடிஞ்சா கூட நம்ம அதை பண்றது ஒர்த்தன்னா நம்ம அந்த 10 நிமிஷத்தை சரியா செலவு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த 10 நிமிஷத்தோடைய அந்த ரிட்டர்ன்ஸ் வரும், ஆனா நாளடைவுல வரும் காம்பவுண்டா. ஸோ இதுதான் வந்து மெயின் ஃபர்ஸ்ட் கரன்சி. ஓகே, இப்போ இது வந்து யாருமே நமக்கு எக்ஸ்ட்ரா தர முடியாது, நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்க முடியாது, எந்த பேங்க்லயும் போய் லோன் வாங்க முடியாது, யாரும் நம்மளுக்கு தர முடியாது, நம்மகிட்ட இருக்கிறத யாரும் எடுக்க முடியாது. இது வந்து நம்மகிட்டே இருக்கிற ஒரு சொத்து, நம்ம கிட்ட இருக்குன்னு தெரியாம தான் நம்ம வந்து வேற எதையோ வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதத்தான் இப்போ உருண்டையா இருக்கு, அப்போ நம்ம வந்து அதை வந்து சதுரமா மாத்தலாம், இல்ல டைமண்டா மாத்தலாம், ஏதோ ஃபார்ம் மாத்தலாம், உருவம் மாத்தலாம். ஆனா இருக்கிறது நம்ம கையில இருக்குது, அந்த எனர்ஜி நம்ம கிட்ட இருக்கு. சோ முதல்ல அதை கிளைம் பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுங்கிறதுல வந்து நம்ம அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும். இப்ப நிறைய பேர் நம்ம வந்து பிறக்கும் போது நமக்கு அவ்வளவு சொத்து இல்லாம பிறந்துட்டோம், நம்ம வந்து இப்படி பிறந்துட்டோம், இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நம்மகிட்ட இல்லாததை பத்தியே நினைக்கிறோம் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த புரிதல் வந்ததுனாலே ரொம்ப ஒரு பலம் வரும், ஒரு ஒரு நம்பிக்கை வரும், பிளஸ் உங்களுக்கு நம்மளுக்கு ஒரு பொறுப்பும் வரும், நேச்சுரலாவே வரும். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான கரன்சி. இன்னொரு கரன்சி வந்து என்னன்னா அட்டென்ஷன். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க மனசு அது எனர்ஜி அந்த க்ளோஸா அது ரிலேட்டடா இருந்தது, பட் மெயினா வந்து அட்டென்ஷன். அட்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய கவனம். இப்ப நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கோம், ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருக்கோம், அப்படியே மனசு வந்து அன்னைக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ அவங்க நம்மளை வந்து சரியா கூட வந்து இன்வைட் பண்ணல, நம்ம வந்து வேண்டான்னு நினச்சாங்களோ, நம்ம வந்து அவ்வளோ முக்கியமான ஆள் இல்லையோ அப்படின்னா நம்ம கிட்ட இதெல்லாம் இல்லையா, அப்போ அவங்க கிட்ட இருக்குங்கிறதுனால அவங்க இது பண்றானா, அப்போ நான் என்ன அவ்வளோ இதுவா போயிட்டேனா, அப்போ நான் வந்து அவங்களுக்கு அப்படிலாம் ஹெல்ப் பண்ணல. அப்போ யோசிச்சு பாருங்க அந்த ஒரு அந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்த உடனே அந்த இடத்துல அந்த கவனம் போக 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 அது எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது. அது பாட்டுக்கு ஒரு சுரங்க பாதையாட்டம், அது அது பாட்டுக்கு உள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. அப்போ நம்ம கவனம் வந்து அது நம்ம அது பின்னாடி அப்படியே போயிட்டே. இப்ப நம்ம கவனம் ஏன் அப்படின்னா நம்ம இருக்கோங்கிறதுக்கான ஒரு அடையாளமே என்னன்னா நம்மளுடைய கவனம் தான். அப்போ நம்மளோட அந்த அட்டென்ஷன் நம்மளோட அந்த ஹோல் இதுவே அது பின்னாடி அப்படியே போகுது. ஓகே, இப்போ இன்னொரு இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து இப்பெல்லாம் பார்த்தா படம் பார்த்துட்டு இருக்கோம், டிவியில படம் ஓடுது, படம் ஓடும் பொழுதே இந்த பக்கம் ஃபோன்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், யூடியூப்ல பார்க்கும் போதே வாட்ஸ்அப்ல என்ன வந்திருக்குன்னு பாக்குறோம், வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கும் போதே இன்ஸ்டால போய் பாக்குறோம், இன்ஸ்டால பார்த்துட்டு இருக்கும் போதே ஃபேஸ்புக்கு போறோம். அப்போ ஆல்ரெடி பண்ணிக்கிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், ரிலாக்ஸேஷன் தான். அப்படின்னா அங்கேயாவது ரிலாக்ஸ்டா இருக்கிறோமான்னா நம்ம நம்ம வந்து அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருக்கும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை பண்ணிட்டு இருக்கோம், எதுவுமே
ஒரு எதையுமே அனுபவிக்கவும் முடியல, ரசிக்கவும் முடியல, ரிலாக்ஸ்டாகவும் முடியல. ஒரு மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு எதனால ஏன் நம்ம இங்க வந்தோம், எப்படி இங்க வந்து சேர்ந்தோம் அப்படிங்கறதே தெரியாத மாதிரி எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நம்ம கவனம் வந்து இப்ப நம்ம திருவிழால காணாம போன குழந்தைன்னா கூட அட்லீஸ்ட் நம்ம தொலைஞ்சு போனோம்னாவது அந்த குழந்தைக்கு தெரியும், அழுகும், யாராவது பார்த்து கொண்டு வந்து விடுவாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம்னா, நம்ம எங்க போறோம், எதுக்கு போறோம், எப்படி இங்க வந்தோம், எதனால என்ன அப்படிங்கறதே தெரியாது. அப்போ நம்மளுடைய கவனத்தை ஏன் கரன்சின்னு சொல்றேன்னா, நம்ம எங்கெங்கெல்லாம் கவனத்தை கொடுக்குறோமோ அவங்கெல்லாம் மணி பண்றாங்களா இல்லையா. அவங்க இப்ப நீங்க ஒரு ரீல பாக்குறீங்க, மில்லியன் வியூஸ் வந்ததுன்னா அவனுக்கு பைசா கிடைக்குதா இல்லையா? ஒரு ஒரு 30 seconds நம்மளுடைய கவனம் அந்த மாதிரி 3 கோடி மக்களுடைய கவனம் சேர்ந்தா அவனுக்கு பைசா கிடைக்குதா இல்லையா? சோ நம்ம மெனக்கெட்டு நம்ம வந்து மத்தவங்களை வந்து பெரியால் ஆக்கிட்டு இருக்கோம். சோ இப்ப நமக்கு தேவையானது எஜுகேஷனலா இருக்கிறது அல்லது என்டர்டெயின்மெண்டா இருக்கிறது எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோசியல் மீடியாவே ரொம்ப மோசம், அது இது அது என்னுடைய கருத்தே கிடையாது. நமக்கு அதை பயன்படுத்துறோமா, நம்மள அதை பயன்படுத்துதா அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு ஒரு நேர்மையா நம்ம பார்க்கணும். நம்ம பயன்படுத்துறோம்னா நம்ம ராஜா, அது வேலைக்கு இருக்கு. நம்மள அவங்க எல்லாரும் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்தப்படுறோம் அப்படின்னா நம்ம அடிமையா இருக்கோம்னு நமக்கு தெரிஞ்சாவது சுதந்திரத்துக்காக போராடலாம். நம்ம அடிமையா இருக்கோங்கிறதே தெரியாத அளவுல நம்ம வந்து இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுதான் வந்து இதுல வந்து ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஆட்டோமேட்டிக்கா போகுதா இந்த லூப், இந்த கரெக்டா வாட்ஸ்அப், யூடியூப், இன்னும் ரெண்டு டிக்டாக் மறந்துட்டேன், அப்புறம் இன்னும் ரெண்டு என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்கோ. சோ இப்போ நமக்கு ஒண்ணு தெரியும். இப்ப நம்ம மைண்ட்ல வந்து ஒரு கருத்துக்கு வேற கருத்து இருந்தாலே நமக்கு தலைவலியா கான்ஃபிளிக் வந்துருது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது இல்லையா, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படாத கருத்து. இப்போ நமக்கு 1000 கருத்து சொல்றாங்க இது மூலமா, அவ்வளோ பேரும் ஆளாளுக்கு ஆளாள் ஆளாளுக்கு ஒன்று சொல்றாங்க இல்லையா. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இப்போ மனோகரா இருக்கட்டும், ரமேஷா இருக்கட்டும், ஜெயராஜ் ஐயாவா இருக்கட்டும், மங்களம் அம்மாவா இருக்கட்டும், இல்லை நானா இருக்கட்டும், அதாவது சரி எனக்குன்னு என்ன இருக்குது, எனக்கா இதுல வந்து நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன், எனக்கு இதுல வந்து என்ன கருத்து இருக்கு, எனக்கு இது வந்து ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா, நான் இதை வந்து எப்படி பாக்குறேங்கிறதே நம்ம என்னைக்காவது உட்காந்து பாக்குறோமா யோசிக்கிறோமா? அவ்வளோ பேரும் கருத்து சொல்றதைத்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கமே ஒழிஞ்சு அது எதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னா, நம்ம ஓகே இப்ப ஐயா அப்படி சொல்றாங்கன்னா அதை கூட அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது, நம்ம கேள்வி கேட்டு நம்மளுக்கான புரிதலை மாத்தணும்னு சொல்லும்பொழுது இந்த மாதிரி 1000 விஷயம் அப்படி காதுல வந்து விழுந்தா என்ன ஆகும் அந்த பிரெயின்? நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அடுத்ததுக்கு போயிடுறோம். அப்போ எதையுமே உள்வாங்காம, ஒழுங்கா வாங்காம, எதையுமே ஒழுங்கா செரிக்காம, எதையுமே ஒழுங்கா கழிக்காம அப்படியே குப்பை தொட்டி மாதிரி நம்மளை ஓப்பன் பண்ணி நம்மளுடைய கவனத்தை வந்து எல்லாத்துலேயும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஒரு நிறைய எண்ணங்கள் வருது, நமக்கு விருப்பப்படுற எண்ணங்களும் விருப்பம் இல்லாத எண்ணங்கள் மேலதான் நம்ம கவனம் போகுது. அந்த கவனம் போய் அங்க உட்காரும் பொழுதுதான் அந்த தாட் திங்கிங் ஆகுது. ஆனா நமக்கு 1 மாசத்துல வந்து ஒரு ஒரு ட்ரிப் இருக்கு, அல்லது வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னு வச்சுக்குவோம். இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய மைண்டுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நம்ம திங்க் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, பிளான் பண்ணணும், யோசிக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அதை எப்படி எப்படி சின்ன ஸ்டெப்ஸ் ஆக்கணும், நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணணுங்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து திங்க் பண்ணணும் இல்லையா. திங்கிங் தேவை, முடிவெடுக்கணும். ஆனா நம்ம முடிவுகள்லாம் எங்க, நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் அந்த திங்கிங் எல்லாம் எதுல போயிடுதுன்னா இதுல போயிட்டு இருக்கு. அப்ப புறத்துல நம்மள வாழ்க்கைக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் போகுதா, இல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏறி சவாரி பண்ணிட்டே இருக்கிறோமா? இதுதான் கேமே.
ஸோ இப்போ அகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கவனம்ங்கிறது நம்ம விரும்பினா அதுலேயே அப்படியே லயிச்சிருக்கணும்னு நினைக்கிறது, விரும்பலைன்னா அதனோட முரண்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி அந்த கவனத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நேரம் நம்மளே தெரியாம அன்கான்சியஸா மறந்துடுறோம், சரி பரவாயில்ல. ஆனா எப்போ நம்மளுக்கு தெரியுதோ அப்ப நம்ம அதுல இருந்து இறங்குறோம், அதைதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லையா. இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கவனம் நம்மள நல்ல நிலையில வச்சுக்கிறதுல இல்ல, நம்ம மனச நல்லா வச்சுக்கிறதுல நம்ம கவனம் செலுத்த தேவையில்லை. நம்ம மனசு அழுதாலும் சரி ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் சரி அதை தூக்கி வச்சு கொஞ்சம் தேவையில்லை அப்படின்னு நம்மளுடைய கவனத்தை அகத்துல இருந்து கம்ப்ளீட்டா எடுத்து முதல்ல நம்ம வந்து அது தேவையில்லை. நம்ம எங்கெல்லாம் நம்ம அகத்துக்காக கவனம் செலுத்துறோமோ, இப்போ ஒருத்தவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க நம்ம சங்கடமா இருக்குன்னா ஓகே, ஆனா அவங்க என்ன நடந்தது ஏன் அப்படி நடந்ததுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம கவனத்தை செலவு பண்ணி யோசிக்கலாம். பட் அதுக்கப்புறம் அதுல ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை. அப்போ அந்த நமக்கு வந்த அந்த ஒரு வெறுப்போ சலிப்போ கோவமோ அது அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துட்டு நம்ம எப்ப வந்து அகத்தின் மீது கவனம் செலுத்த தேவையில்லை, நாம நம்மளை நம்ம நல்லா வச்சுக்கணுங்கிற நமக்கு வேலையே கிடையாது, நமக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு நம்மளுடைய கவனத்தை வந்து அகத்துலேருந்து எப்போ வந்து அது தேவையில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்மளுக்கு இந்த செகண்ட் கரன்சி நம்ம கையில வருது. நம்ம இவ்வளோ நாளும் நம்மளுடைய கரன்சி வந்து இந்த அகத்தை நோக்கி தான் இருந்தது, இந்த நம்ம அட்டென்ஷன் நம்ம கொடுக்குற கவனம். கில்ட்டியா இருக்குது, கில்ட்டியா ஃபீல் பண்றேன், அப்செட்டா ஃபீல் பண்றேன், பயமா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறது. சொல்லுங்க கண்ணன். சொல்லுங்க மேடம். இப்ப நீங்க சொன்னீங்களா மேடம் கவனம் பத்தி, மேடம் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. இப்ப நீங்க கவனம் பத்தி இப்ப பேசுனீங்களா மேடம், அந்த அதை பத்தி தான் நான் இன்னைக்கு கேட்கலாம்னு வந்தேன். இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு இதுல என்னன்னா கவனம்ங்கிறது வந்து நம்ம மனசு சம்மந்தப்பட்டதா இல்ல அறிவு சம்மந்தப்பட்டதா மேடம்? அது நம்ம கவனம் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு உணர்வு, நம்ம எங்கெல்லாம் நம்ம கவனத்தை வந்து இப்போ ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணிய டம்ளர் வந்து நம்ம, அந்த தண்ணி வந்து கவனம். இப்போ இந்த தண்ணியை கொண்டு போய் செடியில ஊத்துனா செடி வளரும். ஓகே, இப்போ அந்த தண்ணி அந்த தண்ணி எடுத்து நான் குடிச்சேன்னா எனக்கு தாகம் தீரும். எங்க நம்ம கவனம் போகுதோ, wherever the attention goes it will grow. எதுல நம்ம வந்து நம்ம நேரத்தையும் கவனத்தையும் கொடுக்கறோமோ அது வளரும். நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்மளுடைய அவேர்னஸ் அதுதான். இப்ப நம்ம எதையும் ஒண்ணா ஒரு கவனிக்கவே இல்லாம நம்ம பாட்டுக்கு செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா. நம்ம நம்ம அந்த அந்த ஒரு வேலை செய்யறோம்னா அந்த வேலையில வந்து நம்ம அதை கையில எடுத்து அது என்னன்னு பார்த்துதானே பண்றோம். சோ அந்த நம்ம அட்டென்ஷன்ங்கிறது எங்கெல்லாம் போகுதோ அது வளரும். அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து நம்ம இப்ப நம்மளுக்கு ஒரு டீச்சரே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நம்ம கிட்ட ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, ஒரு ஒரு மாதிரி திட்டிடுறாங்க. அப்போ அவங்க திட்டிட்டாங்க அவங்க அப்படியே அதே மேல நம்ம கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஆக்சுவலா அந்த டீச்சர் வந்து வேற ஏதாவது அவங்க நல்ல விஷயங்கள் சொல்லி நம்மள வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். நம்ம கவனம் வந்து ஆனா அங்க போகாது. அப்போ நம்ம எங்க போடுறோமோ எப்படி போடுறோமோ அது வளர்ந்துட்டே போகும். ஒன்னும் இல்லை. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து கிருஷ்ணர் கம்சர் கதை தெரியும் இல்லையா? நம்ம வாசுகிக்கு வந்து அவ்வளோ பிறக்கிற எல்லா குழந்தை, அந்த எட்டாவது குழந்தை கம்சனா வந்து அந்த கிருஷ்ணர் வரப்போறாருன்னு சொல்லி எல்லா முதல்ல வந்து தங்கச்சியவே சிறை வச்சிருவாரு. அதுக்கப்புறம் எல்லா குழந்தையும் சாவடிச்சு ஆனாலும் வந்து கிருஷ்ணர் வந்து தப்பிச்சிருவாங்க யசோதா வீட்டுல வளர்றது, அந்த கதை நம்மளுக்கு தெரியும். ஆனா இப்போ இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா அந்த கம்சர் வந்து எவ்வளவு கர்ண கொடூரமான ஒரு ஒரு கேரக்டர் இல்லையா? ஆனா அவர் இறந்த பிறகு அவருக்கு மோட்சம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரை கொல்லணும்னு கிருஷ்ணனை கொல்லணும்னு அவர் அதாவது நாம ஜபம் மாதிரி
அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ 365 டேஸும் 24 ஹவர்ஸும் ஒவ்வொரு நிமிஷமும் இதையேதான் நினைச்சிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஓகே, இப்ப அதுக்காக எல்லாரும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்ல வரல. அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய கவனம் வந்து கிருஷ்ணன் மேல இருந்தது. அதுக்கப்புறம் அவரு எனவே அவரு புரிஞ்ச பிறகு அவருக்கு அந்த மோட்சம் கிடைச்சது. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஒரு நம்ம கிட்ட இருக்கிறதே அதுதான். நம்ம நம்ம எல்லாருமே மெஜிஷியன் மாதிரிதான். நம்ம இப்போ நம்ம சும்மா சாதாரணமா நம்ம நினைக்கிறோம், இப்போ ஒரு குழந்தைய வந்து வளர்த்தி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த அந்த தாய் வந்து அப்படி கவனத்தையும் நேரத்தையும் அப்படியே அதுல போர் பண்ணும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தேவையான அந்த விஷயங்கள் கிடைக்குது. கவனக்குறைவா கவனக்குறைவுனால அப்படி நடந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா. சோ நம்ம நம்ம வந்து மைண்ட் வந்து அங்க அங்க இருக்கும் போதுதான் நம்மளால வந்து அதை வந்து இது பண்ண முடியும். சோ நம்ம எங்க நம்ம அதை போடுறோமோ அது வளரும். எதுனாலுமே அதுக்கு தீய பழக்கமா இருந்தாலும் சரி, நல்ல பழக்கமா இருந்தாலும் சரி, நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, நம்மகிட்ட இருக்கிறதே அதுதான். நம்மளுடைய கவனம் தான் வந்து இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அகத்துலதான் இருந்தோம். ஏன்னா எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது, எனக்கு படப்படப்பா இருக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துல பேசணும்னா பேசும்போது படப்படப்பு வர்றது சகஜம். அப்போ பேசுறதுல கவனம் போனா பேச்சு சரியாகும், படபடப்புல கவனம் போனா படபடப்பு வளரும். இப்ப ஏன் வந்து நம்ம வந்து அகத்தை நோக்கி போக வேண்டாம் போக வேண்டான்னு சொல்றோம்னா, எங்கெல்லாம் நம்ம கவனம் பண்றோமோ அது வளரும். இப்ப நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கு, தாழ்வு மனப்பான்மையா இருக்குன்னா, நீ தாழ்வு மனப்பான்மையை நீ சரி பண்றதுக்கு அவங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. என்ன உனக்கு செயல் இருக்கோ அதை போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது மனசே தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது. ஆனா இதே இது நம்ம வந்து அந்த தாழ்வு மனப்பான்மையை சரி பண்ணணும்னு உள்ள இறங்கணும்னா தாழ்வு மனப்பான்மையை வந்து சூப்பரா வந்து நம்ம வந்து நல்லா வளர்த்தி பெரிய ஆளாக்குறது தான் அதுல அங்க அங்க நடக்கும். எனக்கு அதான் மேடம், இப்ப நான் இப்போ வண்டியில போனாலும் சரி, எதுல என்னுடைய 24 hoursல என்னுடைய பெரும்பாலான நேரங்கள் வந்து என்னுடைய கவனம் ஃபுல்லா என் மனசுல என்ன நடக்குதுங்கிறதுலயேதான் நான் வந்து கவனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். அதான் அது வந்து மனசே மனசை கவனிச்சுக்கிட்டு இருக்குதா, இல்ல நம்ம கான்சியஸா இந்த ஐயா சொல்ற மாதிரி புத்தி தான் வந்து மனசை கவனிக்குதான்னு தெரியும். இப்ப வண்டியில போய்கிட்டு இருக்கிறேன்னா, ஏத்தாக்குல ஒரு லாரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்ன வண்டி எப்படி ஓட்டணும் தான் நான் பார்க்கணும். ஆனா என் மனசுல இந்த லாரி மோதிருமோ விட்டுருவோமோ இப்படிங்கிறத ஒரு 24 hoursல ஒரு 20 hours தூங்குற நேரத்தை தவிர என் மனசுல என்ன நடக்குதுங்கிறதையே நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அதுல இருந்து வெளியே ஐயா சொல்ற மாதிரி வெளியே வரணும்னு நீங்க நினைச்சாலே அது வந்து அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதுல நீங்க சிக்கிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எனக்கு அதை எப்படி திருப்புறதுன்னே எனக்கு ஒண்ணும் அது புரிய மாட்டேங்குது எனக்கு. அது வந்து நீங்க அந்த மனசு வந்து மனசே சரிப்படுத்த ட்ரை பண்ணதில்ல. இப்ப ஒரு மனசு தான் சொல்லுது அதே பாக்குது, உள்ள பாத்துட்டு இருக்கு. ஒரு மனசு சொல்லுது அப்படி பார்த்தா வந்து நல்லது இல்ல, இன்னொரு மனசு சொல்லுது அதுல இருந்து எப்படி திருப்புறதுன்னு தெரியல. இது எல்லாம் சொல்றதெல்லாம் மனசுதான். இப்ப நீங்க நம்மளால என்ன பண்ண முடியும்? இப்போ நீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள மனசே மனசை கவனிச்சுட்டே இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கே தெரியாம அது நடக்குது. நீங்க விரும்பல, அதுவே அப்படி நடக்குது. இப்போ அதுவே அப்படி நடந்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு நம்மளுக்கே தெரியாம நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே, எப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஓ நம்ம நம்ம நம்மளே உள்ள நினைச்சு பார்த்துட்டே இருக்கோம் போல, அந்த இடத்துல ரொம்ப கொஞ்ச நேரமா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த உங்களுக்கு எப்ப தெரியுதோ அந்த இடத்துல உங்க கவனத்தை வெளியில கொண்டு வந்து அது போதும். இப்போ அது போக நம்மளுக்கு தெரியாம உள்ள கவனம் அப்படி போயிட்டே இருந்தா அது வந்து உங்களோட பிரச்சனை கிடையாது, அதனால உங்களுக்கு பாதிப்பும் இருக்காது. அது அது வந்து அது சரியாக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி அதை எடுத்துக்காங்க. நமக்கு தெரிஞ்ச பிறகு, நமக்கு கவனம் வந்த பிறகு நாம அந்த அதுக்குள்ள கவனத்தை கொண்டு போக வேண்டாம், அவ்வளவுதான். இப்ப நீங்க அதான் மேடம், இப்ப இன்னொன்னு கவனம்ங்கிறது வந்து அவேர்னஸ் தான், அது புத்தியும் கிடையாது மனமும் கிடையாது, அப்படிதானே மேடம்? நமக்கு அது மனசா இருக்கலாம் புத்தியா இருக்கலாம், எதுவோ ஒண்ணு நம்ம நம்ம அதை கவனிக்கிறோம் இல்லையா. புத்திங்கிறது வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடியதுதான் புத்தி.
சும்மா நம்மளுக்குள்ள வந்து வந்து போறது அலப்பாயிருது மனசு, எதுவா இருந்தாலுமே அது அது எல்லாத்தினுடைய அடிப்படை அந்த அந்த கவனம் தானே. முதல்ல இப்போ ஒரு பால் தூக்கி போடுறோம்னா நம்ம கேட்ச் பண்றோம் இல்லையா, அதுதான் கவனம். இப்ப நமக்கு எங்க போய் அந்த இடத்துல நம்ம நம்மளுடைய இப்ப கண்ணுங்கிறவங்க வந்து எந்த இடத்துல இதுவாயிருக்காங்க, அட்டாச் ஆயிருக்காங்க, எந்த இடத்துல அந்த ஹுக் ஆயிருக்காங்க, அதுதான் அட்டென்ஷன், அவ்வளவுதான். சோ இப்ப நம்ம நம்மளால மாத்த முடியல, உள்ளுக்குள்ளே மனசு நம்மளே பாத்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆமா மாத்த முடியல, என்னால மனசு இப்படியேதான் உள்ளுக்குள்ளே பாத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். ஏதோ சரியாக்கிடணும் சரியாக்கிடணும், அதுல இருந்து வெளியில வரணும் வெளியே வரணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லாதது, அதுதான் தப்பான கவனம். ஓகே மேடம், இன்னொரு கேள்வி மேடம், இந்த ஒண்ணு செய்யணும்னு நினைக்கும் போது மனசு வந்து அது வேணாம் அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவோம். இப்ப எனக்கு என்னன்னா ஒரு நான் ஒரு பினான்சியலா எனக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன், இப்ப நான் வந்து எனக்கு வெளியில என்ன பண்றதுன்னே தெரியல, இப்ப நான் என்னுடைய சர்க்கிள்ல கேட்டா வெளியில அந்த ஒரு இன்கம்காக என்ன பண்றோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்காம நம்ம ஒரு ஸ்ட்ரக் ஆகி அப்படி நிற்கும் போது என்ன அடுத்த ஸ்டேஜ்க்கே எப்படி போகிறதுன்னு தெரியல. அப்ப மனசு என்ன அடுத்து என்னன்னா சரி இப்படியே தானே இருக்கிறோம், வேற ஏதாவது நம்ம அப்படியே பார்ப்போன்ட்டு நம்ம அது ஒரு ஒரு விரக்தியாகவோ ஒரு எரு ஒரு என்ன சொல்றது அந்த இதுல இருந்து நம்ம சரி இப்படியே இருக்கிறது இந்த லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குது வேற ஏதாவது ஒரு இன்பத்தை தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்கு போயிருது. அது எப்படி சொல்ல வர்றதுன்னா இப்ப அந்த ஐயா அந்த ஞான விடுதலை புக்ல சொல்ற மாதிரி எனக்கு இந்த செயல் சம்பந்தமா இந்த அஷ்டவக்ரருக்கு வந்து ஜனகர் வந்து இப்படி நீங்க வந்து அந்த ஒரு சேனையில இருந்து இன்னொரு இதுல காலை தூக்கி போடுறதுக்குள்ள ஞானம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க, அது மாதிரி அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த காலை எடுத்து இப்ப நான் எங்க வைக்கிறது எந்த செயல் செய்யறதுன்னு எனக்கு தெரியாம ஒரு குழப்பத்துல இருக்கும்போது சரி இதுல இருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் அது தன்னால நடக்கும்போது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் போயிடுறேன். இதை வந்து நான் செய்யறது சரியா தப்பா மேடம் எனக்கு அது புரியல எனக்கு அது வந்து. சோ இப்போ நீங்க ரொம்ப நாளா இப்படியே ஒரு தேக்க நிலையா இருக்கு, புறத்துல சொல்றேன் ஒரு ஒரு முன்னேற்றம் வேணும், அடுத்து என்ன தொழில் பண்ற என்ன எதுன்னு தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கு இப்ப சரியான ஒரு டைரக்ஷன் கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. சோ இவ்வளோ அந்த தெளிவு இல்லாம குழப்பமா இருக்கும்போது நேச்சுரலா நம்ம மனசு விரக்தியா வேதனையா குழப்பத்தோட அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ உங்க கவனம் அதை நோக்கி போறதுனாலதான் நீங்க அதை சகிச்சுக்க முடியாம என்ன பண்றீங்கன்னா அடுத்து கொஞ்சம் பெட்டரா நல்லா ஃபீல் பண்றதுக்கு கொஞ்சம் இன்பமா ஃபீல் பண்றதுக்கு என்னன்னு வேற மாதிரி போறீங்க. மனசை நல்லா வச்சுக்கணுங்கிற வேலையைத்தான் நீங்க எடுக்கிறீங்க. ஓகே, அது உங்க மேல தப்பு இல்லை, உங்களுக்கு வெளியில என்ன பண்றதுன்றது தெரியல இன்னும் கரெக்டா, அதனால நீங்க திருப்பி உள்ள நோக்கி மனசையாவது நல்லா வச்சுக்கலான்ட்டு அந்த வேலையை எடுத்துருப்பீங்க, உங்க கவனம் அங்க போயிடுது. இப்போ என்ன நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வெளியில என்ன பண்றதுன்னு தெரியல, யாரும் அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல, அது தெரியல அது தெரியலன்னா நீங்களா ஒரு முடிவெடுங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து வேலையில இறங்குங்க. ஓகே, அப்போ என்ன ஆகும்னா கொஞ்ச நாள்ல அதுவே நம்மளுக்கு உண்மையான செயல் செய்யும் பொழுதுதான் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்கும் இந்த யூனிவர்ஸும் சரி. நம்ம ஒரு செயல இறங்கும் பொழுதுதான் சரி இதை நமக்கு ஒத்து வருமா ஒத்து வரும், ஓ நம்ம நம்ம அப்படின்னு நினைச்சு இறங்கிட்டோம்ல, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுல, டெய்லி அந்த அந்த செயல நீங்க ஈடுபட அதுவே அழகா ஃபீட்பேக் கொடுக்கும், ஓ இது இப்படிதான் இது நல்லா இருக்கு ஆனா இந்த விஷயத்த மாத்திக்கலாம் அப்படின்னு. அப்போ ரியல் லைஃப் தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இப்ப யாராவது அட்வைஸ் பண்றதுக்கு இருந்தா ஓகே, ஆனா இல்லைங்கிற பட்சத்துல கண்ணனே கண்ணன் ஒரு முடிவு எடுத்து இறங்குங்க. அப்போ நீங்க முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு காமிக்கணும் இது எனக்கு முக்கியம், எனக்கு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணுங்கிறது முக்கியம், எனக்கு அந்த தெளிவு வேணும் அப்படின்னு முதல்ல உங்களுக்கு நீங்களே உதவி பண்ணிக்கிட்டீங்கன்னாதான் உங்களுக்கு தேவையான உதவிகள் அடுத்து அழகா வரும் வர ஆரம்பிக்கும். முதல்ல உள்ள இறங்குங்க செய்யுங்க, அதுவே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும், சரியான நபர்களா சரியான நேரத்துல சரியான விதத்துல உங்களுக்கு அதெல்லாம் வந்து கைடன்ஸ்ல வரும். பட் நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சாதான் நான் உள்ளே இறங்குவேன் இறங்குவேன் உட்காந்துக்கிட்டே இருந்தா அப்ப குழப்பமாவே தான் இருக்கும். அப்ப குழப்பமா இருக்கும் பொழுது மைண்ட் அப்படியேதான் இருக்கும், சஞ்சலப்பட்டுட்டேதான் இருக்கும். அப்போ மனசு சஞ்சலப்பட்டுட்டே இருக்கிறத சரி பண்றதுக்கு தான் நீங்க போயிடுறீங்க. இப்ப அதான் மேடம், இப்ப புறத்துல என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படிங்கும் போது நம்ம
அத எப்படி நம்ம எந்த எந்தல இறங்குறதுன்னு எது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அத அது என் உங்களுக்கு இங்க பாருங்க, நான் வந்து உங்களை வந்து எவரெஸ்ட் ஏறுங்கன்னு சொன்னாலும் நீங்க போக போறது இல்ல இல்லையா, ஒரு அறிவு இருக்க போது. சோ யாராவது ஏதாவது சொல்லணும் அப்படிங்கறது இல்ல, இப்ப யாருமே சொல்றதுக்கு இல்ல, உங்களுக்கு தெரியலனாலும் இட்ஸ் ஓகே. உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு, உங்களுடைய ஆர்வத்துக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் தெரிஞ்ச விஷயத்துல ஏதாவது ஒண்ணு கையில எடுங்க, அதுல இறங்குங்க தைரியமா. யாரோ அப்ரூவல் கொடுத்து, யாரோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா நீ இதுல சக்சஸா வருவேன்னு ப்ரெடிக்ஷன் கொடுத்தாதான் இறங்குவேன்னு கிடையாது. இதுல போன்னு நமக்கு சொல்ல தேவையில்லை. இப்ப எல்லாம் வந்து நமக்கே அதுக்கான ஒரு நமக்கு அந்த டைரக்ஷன் சொல்லக்கூடியது இருக்கு. சோ நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை அது தவறா கூட முடியலாம், பட் அது பிரச்சனையே கிடையாது. ஆனா ஓ இது இல்லைங்கிறது தெளிவாயிரும்ல. இப்ப நான் வந்து யோகா இதுல போ, அதாவது அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அது அதுல போலாம் அப்படின்னா யோகா டீச்சர் சின்சியரா யோகா டீச்சர் ட்ரைனிங் ஃபுல்லா முடிச்சு எல்லாம் பண்ணதுதான் எனக்கு தெரிஞ்சது. இல்ல இது யோகா ஆசனம், அதாவது அந்த யோகா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறது என்னுடைய என்னுடைய இது இல்லன்றது எப்ப எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவு நாள் கழிச்சு அவ்வளவு எஃபர்ட் போட்டு செஞ்ச பிறகு தெரிஞ்சது. சோ இப்ப ஒரு விதத்துல பார்த்தா அது வேஸ்ட்னு சொல்லலாம். ஆனா நான் இனி வாழ்க்கை பூராமே எனக்கு யாரு எனக்கு அதுல நீ போன் சொன்னா கூட போ வேண்டாம், எனக்கு அது செட் ஆகாதுங்கிற தெளிவு இப்ப எனக்கே வந்துருச்சுல்ல. சோ நம்ம ரியலா ஒரு விஷயத்த எடுத்து செய்யும் பொழுதுதான் நமக்கு அதுல கிளாரிட்டி கிடைக்கும். சோ எல்லாமே நம்ம செஞ்சு செஞ்சு பார்த்து இது பண்ணணுமா அப்படி கிடையாது, பட் முதலடியாவது எடுத்து வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து தெரியாத இடத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம்னா தவறா எல்லாமே தெரிஞ்ச புறத்துல சொல்றேன், புறத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல இறங்குறது கிடையாது. நம்ம தெரிஞ்சதை வச்சு இறங்கணும், அப்புறம்தான் ஒன்னொன்னா நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ நீங்க வந்து ஏதோ ஒரு வேற காரணத்தினாலதான் நீங்க அதை தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு இடத்துல தைரியமா தெரிஞ்சதை வச்சு இதுதான் இவ்வளவுதான் இதுதான் எனக்கு தெரியுது நான் இதை பண்ண போறேன்னு போய் அதை பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு லைஃபே வந்து ஃபீட்பேக் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப அகத்துல வந்து நம்ம எப்படியும் வச்சுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றோம். இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிலாம் அது பொய், அப்ப வந்து செயல் போல் தான் நம்ம கரெக்ட். செயல் போல் வாழ்க்கைன்னு சொல்லிருக்கலாம், பட் அவங்க எந்த பார்ட் ஆஃப் எண்ணத்தை சொல்றாங்கன்னா திங்கிங் பார்ட்டை சொல்றாங்க. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது கரெக்ட் தான், ஆனா அது புறம் ரிலேட்டடான எண்ணம். அதாவது நம்ம எந்த எண்ணத்தை எடுத்து சவாரி பண்ணி நம்ம திங்கிங்கா மாத்திரமோ அதை தான் சொல்றாங்க. ஸோ நீங்க அதை செயல் போல அப்படிங்கிறது, இப்ப இந்த செயல்னா என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் புறம் ரிலேட்டடா உள்ளதுதான். நம்ம திங்கிங்கே வந்து ஒரு செயல் தான். நிறைய பேர் அதை கிளாரிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அதாவது தாட்ஸ் தான் வந்து அகம், திங்கிங் வந்து ஒரு செயல் தான். ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, சைக்கலாஜிக்கலா யோசிக்கிறோம். ஸோ அது வந்து புறம் ரிலேட்டடா உள்ள விஷயம். ஆனா நம்ம திங்கிங்கே வச்சுக்கிட்டு தாட்டை சரி பண்ண ட்ரை பண்றதுனாலதான் அங்க சொதப்பலாது. ஸோ திங்கிங்கிறது தான் வந்து எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது. அது நம்மளுடைய பிளான், நம்மளுடைய கோல்ஸ், நம்மளுடைய முடிவுகள் அதுதான். ஓகே மேம். மேம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ண போறீங்க, ஸோ வந்து நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்க? அது அங்கே போய் நீங்கள் சக்சீட் ஆகிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே அட்டன் பண்ணுவீங்களா, இல்லை அது எப்படி வேணாலும் நடந்துட்டு போட்டோம் நீங்கள் அதை ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக ப்ரிப்பேர் அதுக்கானதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே போய் ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுவீங்களா? அது தெரிஞ்சு நீங்கள் எப்படி இப்போ ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னா இப்ப திங்கிங்ல வந்து எதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம அந்த ப்ரெசன்டேஷனை யாரெல்லாம் பாக்குறாங்க, யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்றது எந்த விதத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அல்லது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது, இல்லது உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் மூலயமா என்ன இம்பாக்ட் இருக்கு, அவங்களுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு, அந்த மாதிரி ஒரு புரிதல் ஒரு இருந்ததுனாலே ப்ரெசன்டேஷனுக்குள்ள என்னென்ன கண்டென்ட் போடணுங்கிறது கிளாரிஃபை ஆயிடும். நம்ம எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதே வந்து ஒரு தெளிவாக ஆரம்பிக்கும். இப்போ நான் நல்லபடியா ப்ரெசென்ட் பண்ணணும், அது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிற ஒரு முடிவு மட்டும் எடுத்தா போதும்.
அதுக்கப்புறம் நீங்க கம்ப்ளீட்டா அந்த ப்ராசஸ்க்குள்ளதான் உங்களுடைய அட்டென்ஷனும் இருக்கணும், நேரமும் அதுலதான் செலவு பண்ணணும். இப்ப நீங்க அங்க போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லைடு நல்லா போகுது, ஒரு ஸ்லைடு கொஞ்சம் தயக்கமா இருக்கு, ஒரு ஸ்லைடு அப்புறம் திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துடுறீங்க, நல்லா ப்ரெசென்ட் பண்றீங்க அப்படின்னா, எப்படி இருந்தாலும் உங்களோட ப்ரெசென்ட் பண்ற விஷயம் என்ன சொல்றதுக்காக இந்த ப்ரெசன்டேஷன் இருக்குங்கிறதுலதான் உங்களுடைய கவனம் இருக்கணும். அப்போ நீங்க ப்ரெசன்டேஷன்ல மட்டும் நீங்க வந்து அவ்வளவுதான் நம்மளுக்கு ஸ்கோப்பே இருக்கு உண்மையிலே பாத்தீங்கன்னா. ஏன்னா எவ்வளவுதான் நல்லா ப்ரெசென்ட் பண்ணாலும் அது இம்பாக்ட், அவங்க அதை இது பண்ணாம போனாலும் போகலாம், அல்லது அவங்களுக்கு வந்து இது ரொம்பவும் இதுவாகலாம். அவுட்கம் வந்து நம்ம கையிலே கிடையாது, எஃபெக்ட் வந்து நம்ம கையில கிடையாது. ஆனா காஸ் பண்றோம் இல்லையா, நம்ம அதை நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா, அந்த சைட் ஆஃப் த ஈக்குவேஷன்ல தான் நம்மளுடைய கவனம் இருக்கணும், நம்ம நேரத்தை செலவு பண்ணணும். நம்ம காஸ் சைட்ல இருந்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்கா சரியானது வரும். அப்படி சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். ஓ நம்ம அப்ப இந்த ஸ்லைடு மூணாவது ஸ்லைடை வந்து முதல்ல போட்டிருக்கணும் போல, இதை வந்து கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிட்ட போல, அதை வந்து கடைசியா சொல்லியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ் வந்து செயல்ல இறங்கினால் ஒழிய தியரிட்டிக்கலா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது. ஸோ நீங்க எப்படி வரும், அது வந்து நல்லாகும் இதுவாகும் கற்பனை பண்ணி, நீங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி எல்லாம் இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி அதெல்லாம் தேவை. உங்க கவனத்துக்கு இதுல ஜெனியூனா இதுல இருந்து இந்த ப்ராசஸ் அந்த ப்ரெசன்டேஷன் பில்ட் பண்றது அதை சொல்றது அதுல மட்டுமே இருந்தாலே, நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல அதுல இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அது பியூட்டிஃபுல்லா வந்து உங்களுக்கு அடுத்து ஓப்பன் அப் ஆகும். அவங்க ரிசீவ் பண்றதும் சரி, உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கிறதும் சரி, உங்களுக்கு அடுத்த ப்ரெசன்டேஷன்ல உங்களுக்கே இன்னும் அது இதுதான் கரெக்ட்ன்றது புரிஞ்சிடும். ஓகே மேம். அப்புறம் லாஸ்ட் டவுட், இப்ப டிசிஷன் மேக்கிங்ல வந்து இப்போ நான் எதாவது டிசைட் பண்றேன்னா நம்ம தாட்ஸ் வந்து சில இதெல்லாம் சொல்லுது, அது மோஸ்டா தாட்ஸ் சொல்றது வந்து ராங் டிசிஷனா தான் இருக்கு. திங்கிங்கா நம்மளா பண்றது வந்து கொஞ்சம் கரெக்ட் டிசிஷனா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் நான் எதை வந்து எடுத்துக்கிறது, எதை வந்து எடுக்காம டிஸ்கார்ட் பண்றது, அது மாதிரி அதாவது திங்கிங்கே நம்பலாமா இல்லை வந்து தாட்ஸ் மோஸ்டா சொல்றது எல்லாமே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கு. ஸோ வந்து அதுல எதை நான் வந்து சூஸ் பண்றதுனே தெரியல ஒரு டிசிஷன் எடுக்கும்போது. நான் லேட்டராக நான் அந்த டிசிஷன் வந்து எடுத்துட்டு இது வந்து தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு கில்ட் வேற வந்துடும். ஸோ எப்படி அதை ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. நம்ம டிசிஷன் மேக்கிங் தனியா ஒரு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் பொதுவா தப்பான டிசிஷன் கரெக்டான டிசிஷனே இல்லை. டிசிஷன்ங்கிறது ஒரு டிசிஷன், இப்போ லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமானா ரெண்டுமே போக முடியறதுனால தானே லெஃப்டா ரைட்டான்னு கேட்கறோம். இப்போ சப்போஸ் நேரா தான் வழி இருந்ததுன்னா நம்ம நேரா தானே போவோம். ஸோ லெஃப்ட்லேயும் போகலாம் ரைட்லேயும் போகலாங்கிறது தான் அந்த இடத்துல அதனுடைய நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ லெஃப்ட்ல போனால் அது வேற எங்கேயோ கொண்டு விடும், ரைட்ல போனால் அது வேற எங்கேயோ கொண்டு போய் விடும். ஓகே, நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அது வந்து தூரமாக தள்ளி கொண்டு போய் விடலாம், அல்லது பக்கத்தில் கொண்டு போய் விடலாம். அப்போ நம்ம எதுக்காக இந்த டெசிஷன் எடுக்க ட்ரை பண்ணுறோம், இந்த டெசிஷன் மூலமா என்ன நம்ம வந்து கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம், அப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலை சந்தர்ப்பத்துல எது பெட்டரான ஆப்ஷன், அது வந்து கேரண்டி யாருமே தர முடியாது. கடவுளே வந்து கூட சொல்ல முடியாது இது சரியான டெசிஷன் உனக்கு அப்படி சொல்ல முடியாது. நம்ம நமக்கு தெரிஞ்ச வேரியபிள்ஸ், நம்ம இருக்கிற விஷயத்த வச்சு இதுதான் கரெக்டுன்னு நம்ம புத்தி ஒரு முடிவெடுத்து உள்ள போறோம். உள்ள போன பிறகு கொஞ்சம் அதுல உள்ள இறங்கின பிறகு செயல்ல இறங்கி இது பண்ண பிறகு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது கரெக்டான டெசிஷன் தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்புறம்தான் தெரியும் கரெக்டா இல்லையாங்கிறது. சரி, இப்ப தப்பா ஆயிடுச்சுன்னா என்னன்னா எதுவுமே மிஸ்டேக் கிடையாது. அதுதான் நம்ம நிறைய பேர் நம்ம வந்து தப்பா புரிஞ்சுக்கிறோம். அது மிஸ்டேக்கோ ஃபெயிலியரோ கிடையாது. ஓ அது அப்படி போயிருந்துருக்க கூடாதுன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப திருப்பி அடுத்த உள்ளதுல போறோம். அது போகாமலே எல்லாமே தெரிஞ்சுக்கிறோங்கிறது வந்து ஒரு சேஃப் பிளே. ஸோ அதாவது ரிஸ்க் இருக்கும், கான்சிக்வன்ஸ் இருக்கும். ஸோ மினிமலா என்ன பெட்டருங்கிறது தான் நம்மளால சூஸ் பண்ண முடியுமே ஒழிஞ்சு ரிஸ்கே இல்லாம. சி, எல்லாத்துலயும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு கரன்சி சொன்னேன் இல்லையா, நேரம் அட்டென்ஷன். எதுக்கெல்லாம் நேரம் செலவழிக்கணும்னு முடிவெடுக்கிறோமோ அப்போ இன்னொரு விதத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா எதெல்லாம் வேண்டாம், எதுல எல்லாம் நேரம் செலவழிக்க கூடாதுங்கிறதுக்கும் நம்ம முடிவெடுக்கிறோம் இன்டெரக்டா. இப்ப 100க்கு 50 மார்க் அப்படின்னு, 100க்கு 60 மார்க்குன்னா 60 மார்க் அப்படின்னாலே 100க்கு 60 மார்க் இல்லையா, அந்த மாதிரி
எனக்கு எதுல நான் செலவழிக்க போறேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து 3 hours வந்து நான் இந்த கோர்ஸோ இதை ஏதோ ஒன்று படிக்க போறேன் அப்படின்னா, பிஸ்னஸ்ல போறேன் அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் நான் டிவி பார்க்கலன்னு அர்த்தம், அந்த 3 மணி நேரம் நான் உட்காந்து காசிப் பண்ணி உட்காந்து பேசிட்டு இருக்கலன்னு அர்த்தம், அந்த 3 மணி நேரம் நான் வேற ஏதோ கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு விளையாட போகலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? இப்ப நாய்ஸ் அண்ட் சிக்னல் சொன்னோம் இல்லையா போன வாரம், எது வேணும்னு நம்ம முடிவெடுத்து டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா அது சிக்னல். மீதி எல்லாமே நமக்கே தெரியாம அதுதான் உண்மை, அதுக்கெல்லாம் நோ சொல்றோம், அதெல்லாம் இல்ல, அதுக்கெல்லாம் டைம் போகாது, போக முடியாது. ஓகே, இப்ப கவனமும் அதே மாதிரிதான், இது வேணும்னு ஒண்ணு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கதான் கவனம் இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன அதுல அர்த்தம் ஆகுது அப்படின்னா, நான் ரைட்ல போறேன் அப்படின்னா நான் லெப்ட்ல போகல, நான் லெப்ட்ல போகலன்னு சொல்லிட்டு இருக்க தேவையில்லை, ஆனா லெப்ட்ல போகலங்கிறது அதுல அதுல அர்த்தம் ஆகுது. புரியுதுங்களா? நம்ம எங்க கவனம் வைக்கிறோமோ, அப்போ மத்ததுல கவனம் வைக்கல, கவனம் வைக்க முடியாது, ஏன்னா இருக்கிறது ஒண்ணுதான். சோ நீங்க எந்த சைட்ல இருந்து வேணாலும் அதை புரிஞ்சுக்கலாம். சோ டிசிஷன்ங்கிறது அதுதான், நம்ம வந்து எந்த டைரக்ஷன் அவ்வளவுதான் டிசிஷன், அதுல பாசிட்டிவ்ஸ் இருக்கும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே. சரி, இப்ப கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னா உலகத்துல அதுக்கு ஒரு தீர்ப்பே கிடையாது. கல்யாணம் பண்ணுனா சில நல்ல விஷயங்கள் இருக்கு, சில அதோட வர்ற பிரச்சனைகளும் இருக்கு. கல்யாணம் பண்ணலைன்னா அதுலயும் நல்ல விஷயங்கள் இருக்கு, அதுல வர்ற பிரச்சனைகளும் இருக்கு. நமக்கு எது சூட்டபிள் அது நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளா முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க விக்கி, நாம வந்து அதுக்கு ஓகே சொல்றோம், நான் இதுக்கு ஓகேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா, இதுல வர்ற கஷ்ட நஷ்டம் ரெண்டும் என்ன சார்ந்ததுன்னு நம்ம சொல்றோம், அதுதான் அதுல அர்த்தம். ரெண்டுமே இருக்க போகுது, ஆனா நானா முடிவெடுத்ததுனால இதுல நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், எந்த டிசிஷன் எடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதுக்காக கில்ட் ஆக கூடாது. அதுதான் நீங்க சொல்றீங்க, கில்ட் ஆக கூடாதுன்னு இல்ல, அது நம்மளுடைய முடிவா இருக்கிற பட்சத்துல. இப்ப அடுத்தவன் போய் என்னத்தையோ பண்றான்னு நான் போய் பண்ணேன்னா அது சரியா வராது. ஆனா நானே விரும்பி இதுல போறேன்னா நான் தானே பண்ணேன், அப்போ இதுல இருக்கிற கஷ்ட நஷ்டம் ரெண்டும் என்னைய சார்ந்ததுங்கும் போது நான் அதை அது ஒரு பெட்டரா இருக்கு இல்லையா, அங்க உட்காந்து கில்ட்டி ஆகுறதுக்கு என்ன என்ன இருக்கு அதுல? பெட்டரா யோசிச்சிருந்துருக்கலாம், பெட்டரா டிசைட் பண்ணிருந்துருக்கலாம்லாம் நமக்கு தோணும். ஆனா நம்ம அது அது கல முடிஞ்சது முடிஞ்சதா விட்டுறணும், அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுல மேட்ரு. பண்ணிருக்கலாம் ஆனா பண்ணல இல்ல, அவ்வளவுதான், முடிஞ்சது முடிஞ்சது. இப்ப நம்ம சில பேர்லாம் சொல்லுவாங்க, சிஇஓஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது 75 வயசு அவங்க வந்து இன்டர்வியூ பண்ணும்போது கேட்பாங்க, உங்களோட யங்கர் செல்ஃப், இப்ப நீங்க 25 வயசுல நீங்க ஏதாவது பண்ணினதை வந்து நீங்க மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, சில பேருக்கு இதை நான் மாத்திப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் உண்மையில பார்த்தோம்னா அந்த 25 வயசுல நமக்கு என்ன தெரிஞ்சதோ, என்ன அறிவு இருந்ததோ, என்ன தெரிஞ்சதோ, என்ன சூழ்நிலை இருந்ததோ, அதுக்கு அந்த முடிவு தான் இருந்திருக்க முடியும், அது கரெக்டு தான். நம்ம தியரிட்டிக்கலா போய் அதை மாத்துவோம் இதை மாத்துவோம் அதெல்லாம் சும்மா ஒரு ஒரு கற்பனைக்கு நல்லா இருக்கும். ஆனா நம்ம நீங்க இந்த ட்ராக்ல நீங்க போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க நமக்கு என்ன புரியும்னா, எதுவுமே தப்பான முடிவா இருக்காது. அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து, விக்கிக்கு இருக்கிற ரிசோர்ஸ்ல இருந்து இப்படிதான் அவர் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்க முடியும், அவ்வளவுதான். சரிங்க மேம், ஓகே, தேங்க் யூ மேம். ஷூர், நம்ம வந்து எதுவுமே நம்ம ஏதோ எல்லாம் எக்ஸ்பர்ட்டா தெரிஞ்ச பிறகு இந்த உலகத்துல பிறந்த மாதிரியும், நம்ம எந்த தப்புமே பண்ணாம அப்படியே இருக்கோம் அப்படிலாம் இருக்க முடியாது. ரிலாக்ஸ் ஆயிட்டு ஒரு கேம் விளையாடுறோம், 2 பால் 6 போகும், 2 பால் 4 போகும், 2 பால் டக் அவுட் எல்லாம் இருக்கும். ஸோ அது அது ஃப்ரீயா ஃப்ரீயா ஆயிடுச்சு மைண்ட் அப்படின்னா வந்து ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடயே விளையாண்டுட்டு இருக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துலேயுமே அது இருக்க போகுது. ஓகே, சொல்லுங்க கிருபா, அண்ட் வி வில் வைண்ட் அப், இட்ஸ் பீன் அ லாங் செஷன் டுடே. தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் மேடம் ஆன்சர் பண்ண. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு மேடம், அந்த மாதிரி எனக்கு இந்த வேண்டான எதுவுமே சொல்றது இல்ல, எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி எதுவும் எந்த தாட்ஸும் வரப்ப வேண்டான்னு சொல்ல, என்னோட கான்ட்ரிபியூஷன் அதுல வந்து வேண்டாம். அந்த நீங்க சொல்ற ஐயா சொல்ற மாதிரி இந்த தங்கச்சூடு அப்படிங்கிறது இருக்கு,
அதுக்கப்புறம் நம்ம நான் பண்ற அந்த கான்ட்ரிபியூஷன் அது வேண்டாம், அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷன் இல்லாதனால அது வெறும் தங்கச்சூடா மட்டும் போயிருது, அந்த இரும்பு சூடா இருக்கிறதுல அது அதுதான். தேங்க்ஸ், என்ன எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன் இருக்குங்க மேடம். பகத் மிஷன் வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணுறீங்க, அவங்க கரன்சி எல்லாமே யூஸ் அவங்க எனக்காக எங்களுக்காக செலவிட்டுருக்கீங்க, அதுக்குதான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான் ரைஸ் பண்ணேன் மேடம். சந்து சார், ஜீவமணி சார், சரவணன் சார், எல்லா வீடியோஸும் எல்லாம் உங்க வீடியோஸ் எல்லாமே வந்து கோட் பண்ண வச்சிருச்சு, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த செஷனுடைய இன்டென்ஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது நம்மளோட கரன்சி மட்டும் நம்மளுக்கு நம்மளோட அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் போது அடுத்தவங்க கரன்சியும் நம்ம வேல்யூ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ நம்ம எல்லாருமே வெல்த்தியா அபண்டன்ட் மைண்ட் செட் ப்ராஸ்பர்டியா இருக்கிறதுன்றது எல்லாமே நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. எப்போ நம்ம நேரத்தையும் கவனத்தையும் சரியா ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டோம், அகத்துல அது தேவையே இல்லைன்னு புறத்துக்கு வந்துட்டோம், அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஆல்ரெடி நம்ம கிளைம் பண்ணிட்டோம். நம்மளுடைய அந்த அந்த அவ்வளோ ஒரு சொத்தும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருந்ததை நம்ம கிளைம் பண்ணிட்டோம். இனி நம்ம இருக்க போறத மீதி எல்லாமே வந்து பில்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லா நம்ம இது பண்றது தான். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தான் ஐயா வந்து இந்த புரிதல் மூலமா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த இது அந்த கெப்பாசிட்டி அந்த அதாவது பிரம்மாண்டமானதா சிம்பிளானதானா, சிம்பிள் தான், ஆனா அது அது புரிய ஆரம்பிக்கும் பொழுது அதை நம்ம சரியா பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரம்மாண்டம் வந்து நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லா லைஃப்ல ஓப்பன் அப் ஆகுது. ஸோ அதை அதை வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், என்னென்ன நம்மளுக்கு தேவையோ அந்த அந்த இதுல நம்ம நேரத்தை செலவு பண்ணணும், கவனத்தை செலுத்தணும். அப்போ நேர்மையா நம்ம அதை அப்போ அப்போ நம்ம வர்றக்குள்ள மனசுக்குள்ள வர்ற விஷயத்தெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம தைரியமா நம்ம வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அதோட வந்து நம்ம இன்னைக்கு செஷனை ரேப் அப் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து பியூட்டிஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் செஷன்ல வந்து நம்ம இதோட கண்டினியூஷன் ரிஃப்ளெக்ஷன் மற்றது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நிகழ்ச்சிகள் நிறையா யூடியூப்ல இருக்கு, அதை பார்த்தாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் ஒரு முகாம் அட்டன் பண்ற மாதிரி, அது நேரில் அட்டன் பண்ற மாதிரி ஒரு சிறப்பான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆன்மீகத்தில் எத்தனையோ விதமான பயிற்சி முயற்சிகளை நல்லமோ சொல்லி கொடுக்குறாங்க, அது நல்லா பலம் கிடைக்கத்தான் செய்யுது. ஆனால் ஞானத்துக்காக ஒரு முயற்சி இந்த மாதிரி ஒரு வகுப்புகள் நடக்கிறது நாம் ஒருத்தர் தான் பண்ணுறோம், வேறு யாருமே போட்டி கூட யாருமே பண்ணலை. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் இதில் உள்ள கிரேட்டஸ்ட் கிரேட்னஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து சொல்கிறோங்கிறதுக்காக இல்லை, உண்மையிலேயே அதை நீங்கள் அனுபவித்து பார்ப்பீங்க. அதனால் இந்த முகாமெல்லாம் வந்து ஒரு ரேராக உள்ள ஒன்று, அதனால் அந்த ரேரான முகாமை நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணுறது நல்லது. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூன் மாதத்தில் நடைபெற உள்ளது. 15/6/2024 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/6/2024 திங்கட்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219065. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.